விஜய கணபதி ஆலயத்தின் சார்பாக திருமதி பாரதி அவர்களை வரவேற்க வருபவர்கள் என வரவேற்கிறார். எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் விஜய கணபதி ஆலயமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் விஜய கணபதி ஆலயமும் சேர்ந்து நடத்தும் பெரியவா புராணம் வில்லுப்பாட்டு திரு சுப்பு ஆறுமுகத்தின் புதல்வி பாரதி திருமணம் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வரவேற்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நாள்தோறும் நல்லது செய்வோம். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 365 நாட்களில் ஆல்மோஸ்ட் 400 ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். இதை பல்வேறு விதமான ப்ரோக்ராம், ஃப்ரீ ஐ செக்கப், டென்டல் செக்கப், எல்லாருக்கும் இலவசமாக மூக்கு கண்ணாடி கொடுத்து, ஐ ஆப்ரேஷன் ஆக்ஷன் போயிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இதை தவிர்த்து முதியோர்கள் இல்லத்துக்கு போயிட்டு அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கு முதல் நாளே போயிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டு இந்த மாதிரி ஒரு மார்னிங் டிஃபன் இது பண்ணி ஒரு பஜன்ஸ் வச்சு நம்ம அது ஒரு 4 மாதமாக பண்ணிட்டுருக்குறோம். இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நங்கநல்லூரில் சக்ரா இதுக்கு ஃபவுண்டேஷன் போயிட்டு அங்கே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டுருக்குறோம். தாய்மையை போற்றுவோம்னு சொல்லி மதர்ஸ் டே சல்யூட் டு மதர்ஸ் அந்த ப்ரோக்ராம் வேறு பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்திருந்த எல்லாவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நல்லோர் விருது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் ஃபவுண்டர் ஸ்தாபகர் திரு கோபாலகிருஷ்ண பாகவதர் அவர் நிறைய பண்ணியிருக்கார், எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். அதாவது வள்ளி கல்யாணம் தமிழ்லேயே புக்கு போட்டு அந்த இது நிறைய பண்ணியிருக்கார். ஸோ அது அவருக்கு கௌரவப்படுத்தலாம்னு நினச்சிருந்தோம். ஸோ நேத்திக்கு நம்ம சார்கிட்ட பேசிட்டு நம்ம அதை டிசைட் பண்ணோம். ஸோ அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவங்க வந்திருக்காங்க, சுப்லட்சுமி மேடம். ஸோ அவங்கள நடைக்கு வருமாறு அழைக்கிறோம். Thank you.
என் கணவர் சார்பாக இதை பெற்றுக்கொண்டதற்கு ரொம்ப நன்றி. திருமதி பாரதி அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்னாரியும் நல்லா பிள்ளையார் நல்லா வச்சோமோ பார்த்து பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்ததுலேருந்து எங்களுக்கு பெரியவா இருக்கிறவா எல்லாருக்குமே அந்த காலத்தில், இப்போ நிறையா மியூசிக் சேனல்ஸ் இருக்குது, எந்த சேனல் கிட்டாலும் 300-400 சேனல் வருது. நான் எங்களுக்கெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா, இவளோட அப்பா சுப்பு ஆறுமுகம் அப்படின்னு ரொம்ப நாங்கள் ரொம்ப செல்லமாக கூப்பிடுவோம். ஸோ அவரோட வில்லுப்பாட்டு அப்போ வந்து இவ கூட உட்காந்துட்டு பாடுவாள். எங்களுக்கு வந்து நான் இப்போ இந்த பசங்க மாதிரி இருக்கும்போது அவர் பாடிட்டு இருப்பார், ஆனால் இவா பாட வரும்போது இன்னும் ஒரு ஜோஷ் ஜாஸ்தி வரும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவா அப்பா இவாலாம் எனக்கு வந்து நான் சிங்கப்பூரில் இருந்ததுலேருந்து பழக்கம். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இவா கூட இருந்தேன் ஒரு 3 நாளைக்கு. இவா கூட அந்த கமிட்டியில் இருந்து தங்கி இருந்ததுனால அவளோட, எதுக்கு இதை நான் சொல்லணும்னா எனக்கு பெருமை இல்லை, அவளோட இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கே தங்க வச்சோமோ அங்கே தங்கிண்டா, தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எனக்கு இந்த ஹோட்டல் வேணும், 5-ஸ்டார் ஹோட்டல், கோயில்லேயே கூட நாங்கள் தங்கிக்கிறோம்ப்பா, நீங்கள் என்ன சமைக்கிறீங்க, உப்மா சாப்பிட்றீங்களா, எனக்கும் உப்மா கொடுங்க அப்படி தான் அவள் அப்பா சொல்லுவாள். இவாளும் அவள் கூட இருந்துருந்தா. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா பெரியவா பற்றி நடுவில் கல்கி படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் தெரியும். சுப்பு அண்ணா வந்து கல்கியில் வந்து பெரியவாள் கூட இவாளோட அசோசியேஷன் பற்றி ஒரு வாரமும் எழுதிட்டுருந்தா. பெரியவாளுக்கு வந்து இவள் அப்பானா இவாளோட ட்ரூட்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்குமா. அது வந்து அங்கேயே எனக்கு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் ரொம்ப அசோசியேஷன், இவா வாய் மூலமாக நம்ம விஜய கணபதியில் பெரியவா புராணம் கேட்குறதுக்கு வந்து எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். அவளுக்கு விஜய கணபதியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ஹலோ ஹலோ, ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹரசங்கர். உள்ளகர எழுத்தின் வடிவினானை உள்ளகரமைந்தும் உடையானை உள்ளகரமே வந்து அமர்ந்தானை உள்ளக்கரமிரண்டால் வணங்குவோமே உள்ளக்கரமிரண்டால் வணங்குவோமே சங்கரமண்டலம் சத்திய அனுபவம் எத்தனை கோடி
அனுபவம் எத்தனை கோடி இன்பம் சனாதன சாரம் சாஸ்திர வேதம் தந்தனதோம் நாதம் சங்கரமண்டலம் சத்திய அனுபவம் எத்தனை கோடி எல்லாம் வல்ல காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளாலும் நடமாடும் தெய்வமாய் நம்மிடையே வாழ்ந்திருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியார் மகாபெரியவர் 100 வயது வரை வாழ்ந்தவர். அவருடைய அனுகிரகத்தினாலும் தன்னுடைய நாக்கினாலும் வாக்கினாலும் உலகத்தையே வலம் வந்து உலகத்தை ஆன்மீக பந்தாக்கிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய அருளாசியினாலும் எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழங்கே ஒவைக்கும் மூத்தவளே ஆனாலும் அன்பான இளையவளை தமிழ்த்தாயே வில்லிசை தமிழ்கலை அதனால் அந்த தமிழ்த்தாயின் அருளாசியினாலும் இன்றைக்கு இதை உள்ளகரம் என்று சொல்வதா
இந்தியா உள்ளகரம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை எனக்கு. ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் நான் இன்னைக்கு வைக்கிறேன். என்னங்க? மினியேச்சர் இந்தியா என்று பெயர் வைக்கிறேன். மினியேச்சர் இந்தியா. காரணம் என்னவென்றால், என்ன, வெளியெல்லாம் தேடக்கூடிய இந்திய கலாச்சாரம் சரி உள்ளகரத்தில் வந்து புதைந்து நிறைந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும். எத்தனையோ இடங்கள் செல்கிறோம், எத்தனையோ மேடைகள் செல்கிறோம், ஆமாங்க, எல்லாம் ஒரு டேட்டை கிழிக்கிற மாதிரி, அதோட அந்த காலண்டர் தேதியை கிழிச்ச உடனே நம்மளும் மறந்துடுவோம். ஆமா. ஆனா இது தேதியை மாற்றினால் நம் மனத்தில் இருந்து மறையக்கூடிய விஷயம் அல்ல. ஆமாங்க. காரணம், உள்ளகரம் ஒரு நீதி இருக்கும் இடம், ஒரு நேர்மை இருக்கும் இடம். ஆமா. நினைச்சு பாருங்க, இடம் சின்னதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதில், இங்க இருக்கிற எல்லார் மனசும் ரொம்ப பறந்து இருக்கு. அதுதான் முக்கியம். உலகத்திலே நமக்கு தேவை என்னவென்றால், நம்ம அம்மா பாடுவாங்க ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, எம்எஸ் அம்மா, கடவுள் எங்க இருக்கிறார்னு நினைச்சு பாடும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வார்த்தையில நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்க, கடவுளை எங்கும் நிறைந்தாயே, நீ எங்கு மறைந்தாயோ, இங்கும் உன்னை நான் தேடி அலைந்தேனே. எங்கும் நிறைந்திருக்கும் கடவுள் இங்கு உள்ளகரத்தில் வந்து நிறைந்து வெற்றி தரும் விஜய கணபதியாக உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் தரும் வகையிலே, அனுகிரகம் தரும் வகையிலே அமைந்திருப்பது. அது மட்டுமல்ல, நம்முடைய மகாபெரியவாளுடைய அருள் ஆசியினாலே தெற்கு நோக்கி பார்த்திருக்கும் கணபதியாக அமைவது அம்மா ஐயா நீங்க எல்லாரும் செய்த புண்ணியம். கண்டிப்பா சொல்றேன், உங்க ஊரை பத்தி தானே சொல்றேன், அதனால என்ன செய்யணும், எங்க ஊரை பத்தி பேசினீங்கன்னா நாங்க கை தட்டுவோம், உங்க ஊரை பத்தி பேசினீங்கன்னா நீங்க கை தட்டணும். காரணம், இருக்கும் இடத்தை மறக்க கூடாது. நம்மை வாழ வைப்பது இந்த இடம், நம்மை வளர்ப்பது இந்த இடம். என் தந்தையார் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு கொடுத்த இடத்தினால்தான் இன்றைக்கு இந்த வில்லிசை கலையில் உட்காரும் திடம், மனோ திடம், நீங்கள் கொடுக்கும் தடம், எங்கள் அண்ணா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி கொடுக்கக்கூடிய அன்பான வில் பவர் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவோட இருந்த இடத்தை நான் மறப்பதில்லை, மறக்கவே கூடாதுங்க. அப்பாங்கிறது இனிஷியல் மட்டுமல்ல, இதயமும் அப்பா தான். எங்க சுகிசிவ அண்ணா அழகா ஒரு வார்த்தை சொல்வார், சரி, அப்பா என்பது ஒரு அதிசய புத்தகம். அன்பர்களே, அந்த அதிசய புத்தகமானது இருக்கும் வரை அதன் மகிமை புரியாது. அதன் மகிமை புரியும் போது அந்த புத்தகம் நம்மோடு இருக்காது என்பது. என் தந்தையார் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, ரெண்டே வார்த்தை தாங்க, ஒன்று பெண்மை, இன்னொன்று உண்மை. வேறு எந்த மைகளையும் நான் நம்புவதில்லை. ஒப்பனையிலே வாழ்க்கை இல்லை அன்பர்களே, நாம் செய்யும் கலையில் செய்யும் கற்பனையில் தான் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்தவுடனே ஒரு அண்ணா சொன்னார், தொலைக்காட்சிகளில நிகழ்ச்சியே காணுமேன்னு, அங்க ஒப்பனையும் இல்ல கற்பனையும் இல்ல, விற்பனை மட்டும்தான் இருக்கிறது. விற்பனை, விற்பனையை தேடி தேடி உலகம், மார்க்கெட்டிங்ல எந்த நிகழ்ச்சி போட்டா பணம் வரும், ஆமாங்க, எதேதோ வித்தா பணம் வரும் தான். ஆனா இதயம் போல நிறைந்திருக்கும் உள்ளகர மக்கள் நிறைந்து கேட்கின்றீர்களே மகாபெரியவா புராணத்தை, இது பெருசு இல்லையா? அப்ப ஏன் அது பிசினஸ் பைபிளுக்கு தெரிய மாட்டேங்குது? இதைத்தான் இங்க வந்தவுடனே ஒருத்தர் சொல்ல சொன்னார். ஏன்னா மக்களுக்கு எது தேவையோ, எனக்கு இன்னைக்கு நான் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். காரணம், இதை போன்று நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் சென்றாலும், இங்க இருக்கிற அம்பத்தூருக்கு சென்றாலும், அடுத்த வருஷம் நாங்கள் டில்லிக்கு போறோம், அங்க போனாலும், எங்கு சென்றாலும் 40க்கு மேல் தான் மக்கள் இருப்பார்கள். இங்குதான் 18க்குள்ளும் 6க்குள்ளும் 7க்குள்ளும் அன்பான குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். ஒரே காரணம், மகாபிரியவராசி. அதனால் அன்பான குழந்தைகளே, பெரியவர்களே, உங்களை எல்லோரையும் வாழ்த்தி இந்த அற்புதமான மகாபிரியவா புராணம், இதுக்கு தலைப்பு கொடுத்தது யார் தெரியுங்களா? யாருங்க? இப்போ இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல ரகசியத்தை சத்தமா சொல்றேன். யாராவது ரகசியத்தை சத்தமா சொல்றாங்களா? அது ஏன் சொல்றாங்கன்னா, அது அற்புதமான தெரிய வேண்டிய ரகசியம். நான் சொல்றதுக்கெல்லாம் வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரமாகிய ஆமாம் போடணுங்கிறதுக்கு தான் எங்க வீட்டுக்காரரையே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் வீட்டுக்காரர் ஆமா போட்டா சந்தோஷப்படுறாதீங்க, நம்மளும் ஆமா போட்டா விஜய கணபதி வீட்டுக்குள்ள வருவார்.
யார் ஒருவன் தன் கருத்துத்தான் சரி என்ற ஈகோ இல்லாது இருக்கிறானோ அந்த ஈகோ இல்லாத இதயத்தில் கடவுள் நிறைந்திருக்கும். மகாபிரியவர் சொல்றார், அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகத்திலே வருகின்றது, பெரியவா பிறந்த பின்பு அவரோட மனசுக்குள்ள இருக்கிற ஈகோ, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஈகோவோட தான் பிறக்கும், கையை மூடிக்கொண்டு ஒவ்வொருத்தனும் பிறக்கிறானே அவனவனுக்கு தேவையான ஈகோவோடு தான் பிறக்கின்றார். ஆனால் மகாபிரியவா பிறந்த பின்பு ஈகோ என்பதை இறந்ததாம். இது வந்து ஒரு வரலாற்று குறிப்பு, குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். நான் சொல்றதான் சரி, நான் சொல்றதான் சரி, இந்த நான் என்ற வார்த்தையை சற்று அகட்டி பாருங்கள். நாராயணன் அதுக்குள் இருக்கிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொன்ன வள்ளல் பிரான பத்தி அடியன் மக்கள் தொலைக்காட்சியில நல்ல புரோகிராமா இருக்கிறதுனால 6 வருஷம் வரைக்கும் நீட்டிச்சாங்க. கடவுள் எப்பவுமே தொலைக்காட்சிகள்ல கடவுளுக்கு கொடுக்கிற நேரம் என்னன்னா கமர்ஷியலுக்கு பிஃபோர் டைம். ஓஹோ. ஆனால் கடவுளை கமர்ஷியல் ஆக்காம இருக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் கிரேட். அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நல்லதைத்தான் செய்கின்றார்கள். கமர்ஷியல் டைத்துல கடவுளை கிட்டேயே கொண்டு வர மாட்டாங்க. கடவுளுக்கும் வியாபாரத்துக்கும் பொருந்தாது என்று தெரியும். ஆனால் ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி என்ன, வியாபாரமானது இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டிருக்கட்டும், உலகம் போற இனிப்பு செல்லட்டும், நாங்க எந்த நாடு போனாலும் அங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு. ஆனா அந்த இனிப்பு தெரிவதை விட முரளியின் இதயம் தான் எப்படிங்க உண்மையைத்தான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு வந்தவர்கள் 2005 பார்த்த பிரதர் இன்னைக்கு பார்க்குறீங்க நீங்கள். அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம் இல்லையா, எவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சி சிங்கப்பூர். இப்போ கூட சமீபத்தில் மலேசியா 10 மலையில் வெள்ளிசைக்கு அவ்வளவு கூட்டம் அன்பர்களை. ஏன் எல்லா கலையும் விட்டு நாங்கள் இந்த கலையை எடுத்தோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. ஆமாம், அன்பான காரணம் என்னன்னா, என்ன இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மனசே நிறைய போகுது. இந்த வில் பரமாச்சாரியால் தொட்ட வில். எத்தனை வருஷம் பார்த்துக்கோங்க, ஸ்ரீராமர் அம்பு விட்டவில். நாங்கள் கலையை வளர்க்க பெரும்பாடு பட்டவில். எங்கள் தந்தையார் கவிஞர் அவர்கள் கற்பக தருபோல் மண்ணிலே நட்டவில். அப்பேற்பட்ட வில்லாக இருப்பதனால தான் இந்த வில்லிசை கலைக்கு நிரந்தர பெருமையா யார் என்ன சொன்னாலும், இது ரெண்டு நிரந்தர பெருமை இருக்குங்க. ஒண்ணு, நாங்க இந்த வில்லிசையில் உட்காரும் புலவர் என்ன சொன்னாலும் ஆமா போடுறதுக்கு ஒருத்தர் உட்காரணும். அது எனக்கு ஒருத்தர் இல்லை, என்னுடைய தலைவரே உட்கார்ந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன வேணும் எனக்கு, இந்த பாருங்க வலது பக்கத்துல என்னுடைய மகன், அவனுக்கும் இந்த மந்திரத்தை கத்து கொடுத்துட்டேன். அவனுக்கு இந்த ஆமான்ற மந்திரத்தை கத்து கொடுத்ததுனால அவனுக்கு பொண்ணு பார்க்கும் போது எந்த சிரமமும் வரல. இதாண்டா பொண்ணு என்ன சொன்னான் அவனாக பார்க்கவில்லை, அதை வாழ்த்தினேன். அவனாக பார்ப்பதெல்லாம் தப்பல்ல, அதுக்கிட்டே நான் போல. அவனாக பார்க்கவில்லை, அவ்வளவுதான் ஒரு செய்தி. இவரும் அப்படித்தான், இவரும் அப்படித்தான். வலது சாரி இடது சாரி, எனக்கு எங்க வாழ்க்கையில நோ சாரி சார். சரிதான், எல்லாம் எல்லாம் சரிதான். இத்தனைக்கும் காரணம் எங்க அம்மா. சரி என்ற வார்த்தையை சொல்லி கொடுத்த என் தாய் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம். உன் கணவர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லு, அப்புறமா கொஞ்சம் பேசு, தப்பில்லை. இந்த ஸ்ருதி சேரும் போது எம்எஸ் அம்மா அழகாக சொல்லுவாங்களாம், நல்லா சேர்ந்துருக்கு, நல்லா சேர்ந்துருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த கொஞ்சம் தான் விஷயமே. அதனால் இந்த அற்புதமான இந்த கலையிலே இங்கே வந்திருக்கும் அனைவரையும் ஒரு சிறு அறிமுகத்தை செய்துவிட்டு அடியேன் தொடர்கின்றேன். இவர் சாதாரணமாக வில்லுப்பாட்டுக்கு ஆமாம் போடுகிறார் என்று நினைத்து விடாதீர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தேர்வாணையராக இருந்து வில்லிசையிலே முதல் டாக்டர் பட்டம் பெற்ற முதல் மனிதர். என் தந்தையார் பெயரிலே ஆராய்ச்சி செய்த முதல் மருமகன் தான் இந்த டாக்டர் திருமகன். எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அது மட்டுமல்ல, தற்போது ஒரு பெரிய ஹிந்துஸ்தான் HCAS கல்லூரியிலே முதல்வராக இருக்கின்றார். காலை நேரமெல்லாம் கல்விக்கு, மாலை நேரமெல்லாம் கலைக்கு, இது போதுமே எனக்கு. அதனால் இவர் கலைமகன், மகாபிரியவாள் ஆசிர்வாதத்தோடு பிறந்த குழந்தை.
வாரியார் சுவாமிகளால் ஞான சம்பந்தன் பிறப்பான் என்று என் திருமணத்தன்றே கணித்து சொல்லப்பட்ட அற்புத பிறப்பு. எம்ஏ இசையில் தங்கமான தங்க மெடல் வாங்கியிருக்கிறார், எம்ஃபில் படிக்கின்றார். சந்தோஷம். இவர் என்னன்னா, நான் என்ன தமிழில் சொன்னாலும் தெலுங்கில் அவுனண்டி என்று சொல்லக்கூடிய தெலுங்கு வித்வார். அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்னென்னா, பாக உன்னாரான்னு கேட்பேன், பாக உன்னாருன்னு பர், அவ்வளோதான். இதை தவிர மற்றெல்லாம் நாங்கள் தமிழில் பேசவே முடியாது. அற்புதமான வித்வார், பல பெரிய திரைப்படங்களுக்கு வாசிக்கக்கூடியவர். நான் முதல்ல வரும்போது இந்த மேடை சின்னதோன்னு நினச்சேன், எங்களுக்குன்னு போட்டால் மாதிரிக்கு இறங்கவே மனசு இல்லைங்க, செட் ஆகிட்டோம், நீங்கள் போ சொன்னால் தான் போவோம் போலுக்கு. அதனால் இன்றைக்கு நாம் மகா பெரியமா புராணத்தை சிந்திக்க போகிறோம் அன்பர்கள். இந்த புராணம்னா ஏதோ ஒரு பெரிய பழைய கதையோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். வேண்டாம், பழசு தான் நம்ம நாட்டுக்கு வேணும். புராணம் என்பது பழமை, பழமையை மதிப்பதற்கு இந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இப்போ பெரியமான நமக்கு, அதாவது பெரிய பெரியவங்களை, பெரியவங்கன்னா எல்டர்ஸை, எல்டர்ஸை குழந்தைங்க சொல்கிறது குழந்தைங்களை, இளைஞர்கள் பெருசு சிறுசு இதெல்லாம் வார்த்தை மாறணும்னா, இங்கே வந்த உடனே ஒரு நிர்வாகி சொன்னார், ஆன்மீகத்தையும் சேர்த்து அன்போடு நீதிகளையும் சொல்லி மாதம் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் நடத்தித்தர முடியுமா என்று கேட்டார். இன்று சத்தியமாக சொல்கிறேன், வேறு எந்த இடத்தில் நடத்தினாலும் அந்த நிறைவு வராது. உள்ளகரம் என் உள்ளகரத்துக்குள் நிறைந்து விட்டது, கண்டிப்பாக வருகின்றேன். இங்க சொன்னா உலகத்துக்கே சொன்ன மாதிரி. இந்த கணபதிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா, நம்மளுக்கு இது வரைக்கும் விசா பிரச்சனை வரல. அப்படி வெளிநாடு போனோம்னு பிரச்சனை வந்ததுன்னா, விசால வெளியே பிரச்சனை வந்ததுன்னா, உள்ள வாங்க பெருமாள் நம்மளுக்கு கூட்டி வச்சு விசா பிரச்சனையை தீர்த்து விடுவாருங்க. சாதாரண பிரச்சனையை நிறுத்தி வச்சிருவான், சிரிக்கவே மாட்டான். அந்த விமானத்துல மட்டும் உங்களுக்கு பல சோதனைகள், இமிக்ரேஷன் சோதனைகள் இருக்கு. அந்த சோதனைகள் ஏதாவது சிரிப்பானான்னு பார்ப்பேன், லைட்டை கூட சிரிக்காது, வாய் சீரியஸா இருக்கும். அப்பதான் அந்த பிரச்சனை தெரியும். அப்ப உள்ளகரம் விஜய கணபதியை நம் மனதுக்குள் கொண்டு செல்லுங்கள், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வெற்றியோடு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். இன்றைக்கு அற்புதமாக வாங்கி இருக்கும் கோபாலகிருஷ்ண பாகவதர் நல்லோர் விருது, அவருடைய மேடம்க்கு என்னுடைய கையால் கொடுக்கக்கூடிய சுப்புலட்சுமி என்ற பெயரையே நான் வணங்குவேன். அவங்களுக்கு ஒரு அருமையான கிளாப்ஸ் கொடுங்க. அன்பான தாய், அதனால் அவர்களுக்கு என் கையால் கொடுக்கக்கூடியது, அவர் எழுதிய வள்ளி திருமணம் அமெரிக்காவில் நடக்கின்றதாம். யார் இவருடைய கணவனார் எழுதிய தமிழ் வள்ளி திருமணம், அதான் நான் நினைச்சேன். நம்மளுடைய அறுமுகன் வள்ளி அமெரிக்க வள்ளி ஆக்குறது கோபாலகிருஷ்ண பாகவதர் தான். அவருடைய கருணையாலே உலகம் புகழ் அந்த வள்ளி திருமணம் நடக்கிறது. அன்னாருக்கு ஒரு பெரிய வணக்கமும் வாழ்த்தும் சொல்லி நாம இப்ப சொல்ல போறது என்ன தெரியுமாங்க, இந்த வில்லுப்பாட்டுல பெரியவா புராணம். இதுக்கு முன்னாடி ஒரு மாசம் எங்க ஐயாவோட டிஸ்கஷன் நடந்து, முரளி அண்ணாவோட. சரி, அந்த முரளி அண்ணா கிட்ட பெரிய ஒரு டீமே இருக்காங்க. என்னுடைய அன்பு நண்பர் சீனிவாசன் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள், வந்திருக்கிற சத்யா அவர்கள், தினேஷ் அவர்கள், இதெல்லாம் ஒரு அன்பு கூட்டம். மைசூர் அதான் லட்டுக்குள்ள எவ்வளவு பூந்தி இருக்குமோ அத்தனை பூந்தி அங்க இருக்கு. ஏன்னா அவர்கள் தருவது நமக்கு சாந்தி. 365 நாளுக்கு 400 நிகழ்ச்சிங்கன்னா தாண்டிட்டாருங்க. கிரேட், வருஷமெல்லாம் வருஷம் அல்ல, வருஷமெல்லாம் விஷயம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாதேவியை நமக்கு ஒரு மகாதேவையர் தந்திருப்பது சாதாரணம் அல்ல. அவர் எப்படிப்பட்டவரா, வடை அப்படி கொண்டு போனா கூட ஏய் அவர் அவர் பேரை சொல்லிக்கூடார், முரளி வடையில் கொஞ்சம் உப்பு இல்லைப்பா பார்த்துக்கோ. சாப்பிடாமலே சுவையை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான, பெரிய அற்புதமான தந்தைக்கு பிறந்த அற்புதமான மகன்தான் நம்முடைய முரளி ஐயா. அப்ப அவர் கேட்டாராம், நம்ம நல்லா வளர்ந்துட்டா என்ன செய்யணும்னு கேட்டாராம். என்ன செய்யணும் குழந்தைகளே, உங்களுக்கு தான் சொல்றேன். பெரிய பெரிய சினிமா ஆக்டர்லாம் இந்த வில்லுப்பாட்டால வளர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இங்க சொல்ல மாட்டேன், வெளியே வாங்க சொல்றேன். ஏன்னா இங்கு சொல்லக்கூடாது அந்த பேரெல்லாம். எதுக்காக சொல்றேன்னா, அதை சொன்னாதான் நீங்க கேட்பீங்கிறதுக்காக சொல்லல, உண்மையை சொல்றேன். அதாவது அவர் சொன்ன வார்த்தை, மகாதேவியர் கேட்கிறார், நம்ம நல்லா வளர்ந்துட்டோம். முரளி அண்ணா கேட்கிறாங்க, என்ன செய்யணும். ஒரு தந்தையிடம் ஒரு பிள்ளை கேட்கின்றது, இப்படித்தான் நானும் கேட்டேன். அப்ப வில்லுப்பாட்டுல அடுத்தடுத்து என்ன செய்யணும். அப்போ எங்க மகாதேவியர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர் அவரை நான் பார்த்ததில்லை, ஆனால் அவர் வார்த்தை என் மனதுக்குள் நிறைந்திருக்கிறது. ஒரே வார்த்தை சொல்லியிருக்கிறார், உன் மனம் நிறைந்து விட்டதா, உனக்கு தேவையானவை கிடைத்து விட்டதா, மக்களுக்கு செய் மகனே. மக்களுக்கு செய் மகனே என்று சொல்லக்கூடிய ஒரு மகாதேவ ஐயரின் நல்ல மகன்தான் எங்களுடைய அன்பு அண்ணா முரளி அண்ணா. எதுக்கு இவரை இவ்வளவு சொல்றோம்னா,
ஸ்பான்சர் பண்றதுக்காக வாய்ப்பு கொடுத்ததுக்காக மட்டும் நன்றி சொல்லி செல்லும் கூட்டம் அல்ல நான். அவருடைய இதயத்துக்குள்ள போன என்ன தெரியுமா சொன்னாரு, எல்லா கதையும் எல்லாரும் பண்றா, அம்மா உன்னோட தமிழ்ல நீ எனக்கு ஒன்னு செய்யணும். என்ன தெரியுமா, என்ன பெரிய புராணம் நிறைய பேர் பண்றா, நீங்களும் பண்றீங்க, நிறைய பண்றீங்க, எனக்கு வேண்டியது பெரியவா புராணம் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்தது முரளி ஐயா. சாதாரணம் இல்ல, அவருக்கு இந்த பக்கமே சிந்திக்க வேண்டிய தேவையில்லை, அவர் வாயில இருந்து பேசினாலே பெரியவா பெரியவா தான் வருது. அப்ப நான் உடனே சொன்னேன், இதை வாழ்நாள் முழுக்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன், கண்டிப்பா நீங்க எங்க அனுப்புனாலும் போய் செய்வேன் என்று சொன்னேன். அதுக்கு எத்தனையோ இடங்கள் சென்றாலும் இன்றைக்கு உங்களுடைய இந்த இடம் எனக்கு மனதிலே நிறைந்திருக்கிறது. மகா பெரியவர் சொன்ன கருத்தை சொல்லி தந்தனத்தோம் ஆரம்பிப்பது உரை என்று கருதி சொல்கிறேன். இந்த வில்லுப்பாட்டை பாக்குறீங்கல்ல, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க. இந்த வில்லம் பார்த்தா என்ன தெரியுது? வில்லப்பாட்டா? எனக்கு வில்லப்பாட்டு தான் தெரியும். ஆனால் பெரியவா எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது அப்பா பதில் சொன்னார், ஓஹோ சுப்பு இந்த வில்ல பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? பெரியவா உத்தரவு கொடுத்தா சொல்கிறேன், அவரே சொல்கிறார். அப்புறம் வில்ல பார்த்தா ஸ்ரீராமர் தெரிகிறார். ஸ்ரீராமன் சொன்னா ராமேஸ்வரம் தாண்டா. சரி, உன் புள்ள உடுக்கு வச்சுருக்கானே, அந்த உடுக்கு பார்த்தா சிவனார் தெரிகிறார். சிவம்னு சொன்னால் காசிதான். சுப்பு, ராமேஸ்வரம்னா சவுத்து, காசினா நார்த்து. நீ ஒருத்தந்தாண்டா நேஷனல் இன்டகிரேஷனையே கையில் வச்சுட்டு உலகம் பூரா போய் வில்லுப்பாட்டை பாடின்னு இருக்கனா, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன விருது வேணும்? பல பேர் கேட்பாங்க, இந்த விருது வாங்கலையா வாங்கலையான், கொடுக்கலையான்னு கேட்கணும். வாங்கலையான்னு கேட்பாங்க, அது என்ன அங்கேயும் இங்கேயும் போய் வாங்குற ட்ரெஸ்ஸா? விருது வாங்கலையான்ற கேட்குற செட்டப்பை இனிமேல் மாற்றணும், விருது கொடுக்கலையா. கொடுக்கலையான்னு வரும்போது தான் இப்போ நல்ல ஒரு விருது அண்ணா கேட்டு கொடுக்குறாரே. இன்றைக்கு நான் சொல்கிறேன், கிருஷ்ணா ஒரு தனி அரசாங்கம், உண்மையாக சொல்கிறேன். எந்த அதிர்ஷ்ட அரசியலுக்குள்ளும் நான் போகவில்லை, தெரியாது எனக்கு அரசியலில், நான் பெரிந்த பெருத்த பூஜ்யஸ்ரீ, ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆனால் இந்த ஒரு அன்பு இருக்கிறது அல்லவா, தனக்குள் ஒரு அரசாங்கத்தை அமைத்து மக்களுக்கு நல்லது செய்து இந்த தந்தனத்தோம் என்ற கலையை ஏன் பெரியவர் ரசித்தார் என்றால், அந்த முதல் வார்த்தையை உற்று பாருங்கள் அன்பர்களே, தன்னை தந்தோம் என்பதுதான் தந்தனத்தோம் தந்தனத்தோம் என்று வருகிறது. அந்த தந்தனத்தோம் பாடி மகா பெரியவா புராணத்திலே சில விஷயங்களையும், எனக்கு எங்கள் அண்ணா கொடுத்த கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவா புராணம் எல்லாருக்கும் நல்லா தெரிந்திருந்தாலும் அதை ஒரு அழகான சிறிய குடத்துக்குள் இட்டு பெருசாக கொடுத்துவிடு, அதற்கு பின்பு மக்களுடைய உங்களுடைய பல பேருடைய அற்புதங்களை இதில் சேர்த்து சொல்லும்போதுதான் அற்புதம் அவசியமாகி அவசியம் அத்தியாவசியமாகி சீரியல்களை குறைத்து சிந்தனை பெருகும் என்று அன்போடு சொன்னார். அதனால் உங்கள் ஆசியோடு தந்தனத்தோம் ஆரம்பிக்கின்றோம். தீர்மானம் சார். பல்லாண்டு வாழ்க என்போ கிருஷ்ணா ஸ்ரீ முரளி ஐயா.
மனிதர் ஆமா புண்ணிய மனிதர் பல்லாண்டு வாழ்க என்போம் ஆமாம் போடுங்க என்னும் வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரம் 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 ஆச்சாரியால் ரசிச்ச மந்திரம் விளக்கம் அது விளக்கம் அது அனுபவத்தில் சொல்ல மந்திரம் ஆச்சாரியால் ரசித்த மந்திரம் அனுபவத்தில் அனுபவத்தில் அற்புதத்தில் சொன்ன மந்திரம் வெளிநாடு செல்வோரே வெளியே போய் பிரச்சனையா வெளிநாடு செல்வோரே வெளியே போய் பிரச்சனையா விசா பிரச்சனை வந்தாட்டா இங்க வந்து இங்க வந்து நாயகரை கும்பிடுங்கோ இங்க வந்து ஆமா இங்க வந்து நாயகரை கும்பிடுங்கோ விசா பிரச்சனை தீர்ந்து போய் வெளிநாடு போகிவிட்டா விசா பிரச்சனை தீர்ந்து போய் வெளிநாடு நாயகரை மறந்துடாதீங்கோ என்றைக்குமே ஆமா என்றைக்குமே அங்கிருந்தோ வணங்கிடுங்கோ நாயகரை மறந்துடாதீங்கோ அங்கிருந்து ஆமா அங்கிருந்து நாயகரை வணங்கிடுங்கோ மனுஷனுக்கு தேவையானது அதுதானங்க ஆமாங்க பிரச்சனை முடிஞ்சா முதல்ல மறக்கிறது யாரு யாரு கொடுத்தவரை யாரால விஷயம் நடந்ததோ அவங்கள மறந்துடுவாங்க ஆமாங்க இப்ப நம்மளுடைய நாட்டுலங்க பாரத நாடு நான் முதல்ல மினியேச்சர் இந்தியான்னு ஆரம்பிச்சேன் இல்லையா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா எந்த ஒரு கலையுமே அன்பர்களே நம்ம இந்திய நாட்டிலே நின்று சுவாசித்து நேசித்து பழகுகிறோம் என்ற எண்ணத்தோடு இருக்கணும் ஓஹோ இது இந்த கலை ரசிக்குதா அந்த நாடு ரசிக்குதா எங்கள்லயே என்ன கேட்டீங்கன்னா வில்லுப்பாட்டுல நிறைய பேர் வெளில போய் நீங்க இங்க போயிருக்கீங்களா அங்க போயிருக்கீங்களா கேட்க மாட்டாங்க யூஎஸ் போயிருக்கலா போயிருக்கோம்னு சொன்னீங்கன்னா அதான் கேட்டேன் அது என்னங்க அது அந்த எண்ணம் வரக்கூடாது எதுக்காக சொல்றேன்னா அதை வச்சுதான் இந்த கதையை நான் ஆரம்பிக்க போறேன் ஓஹோ இந்தியர்களே ஓஹோ உலக மனிதர்களே நம் நாடு எதில் சிறந்தது என்பதை சொல்லி நான் ஆரம்பிக்கின்றேன் அப்பொழுதுதான் நம் நாட்டிலே பிறந்திருக்கும் மகா பெரிய உத்தமர்களுடைய கதை நமக்கு விளங்கும் உலக நாடுகள்ல ஒரு போட்டி நடந்ததாங்க அந்த நாடு இந்த நாடு எல்லா நாடும் வந்ததாங்க அமெரிக்க நாடு என்ன சொல்லிச்சா நாங்கள் இந்த துறையிலே சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு துறைய சொல்லிச்சா விஞ்ஞான துறை விண்வெளி துறை என்ன துறை உன்னா அதை சொல்லிச்சா அதே மாதிரி ஆஸ்திரேலியா என்ன சொல்லிச்சா நாங்க இதுல சிறந்தவங்க ஜப்பான் என்ன சொல்லிச்சா நாங்க இதுல சிறந்தவங்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றில் சிறந்தவர்கள் என்று சொல்லும் போது அன்பான ஆன்மீக பெரியோர்களே அந்த பரிதாப நம் இந்திய பிரதிநிதி என்ன சொல்லி இருப்பார் என்று நினைத்து பாருங்கள் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அந்தோ பரிதாபம்னு நம்மளை பார்த்து எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் இந்திய பிரதிநிதி எழுந்து நின்று என்ன சொன்னார் தெரியுமா ஓஹோ உலக பிரதிநிதிகளே உங்கள் நாடு எதில் வேண்டுமானாலும் சிறந்து விளங்கலாம் ஆனால் எங்கள் நாடு எதில் சிறந்து விளங்குமோ அதில் உங்கள் நாடு சிறந்து விளங்க முடியும் என்றால் முடியாது உங்கள் நாடு எதில் சிறந்து விளங்குகிறதோ அதில் எங்கள் நாடு முயற்சி பெற்றால் வெற்றி பெறுவோம் இப்பொழுது சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கள் இந்தியா நாடு எதில் சிறந்தது தெரியுமா ஞானிகள் பிறந்து சிறந்த நாடு ஐயா இல்லனா பாடுவாரா சத்குரு தியாக பிரமம் எந்தரோ மகானு பாவலு அந்தரீகி வந்தனமோ ஏன் தெரியுமா அத்தனை பேருக்குன்னு சொன்னாரு முற்றுப்புள்ளி வைக்கல ஆழ்வார்கள் 12 ஸ்டாப் அதுக்கப்புறம் கிடையாதா இருக்கு யார் கையில இருக்கு தாய்மார்களே உங்க கையில இருக்கு இவ கூட 13வது ஆழ்வாரா வரலாம் வரலாம் அவர் கூட 64வது நாயன்மாரா வரலாம் ஏன் கூடாது அத்தனை நாயன்மார்களின் 3 பேர் தாங்க பெண்கள் அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆக்குவோமே நம்மத எத்தனை ட்ரெஸ் கடைக்கு போனா எல்லாரையும் வெள்ள உட்கார வச்சுட்டு காப்பி வாங்கி கொடுத்துட்டு எத்தனை மணி நேரம் உள்ள உட்காந்துட்டு நம்ம தள்ளுபடி சேலையை பார்த்துட்டு இருக்கோம் சேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆன்மீகத்தில் ஒண்ணு என் மகளை நான் இப்படி உருவாக்குவேன் நீ செஞ்சியா ஏதோ செஞ்சிருக்க அவ்வளவுதான் என்னால முடியும் எல்லாரும் செஞ்சிருக்கோம் எல்லாரும் செஞ்சிருக்கோங்கிறது இல்ல எவ்வளவு செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சிருக்கோங்கிறது தான் எந்தெந்தையார் என்னை உருவாக்கினார்கள் இது பெருமையோடு நான் சொல்லவில்லை என் கர்மயோகத்தோடு நான் இதை சொல்லுகின்றேன் கர்மயோகம் தேவையல்லவா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை இருக்குதல்வா ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று முடிந்திருந்தால் நம்ம நாட்டுல ஒரு வள்ளலார் கிடைச்சிருப்பாரா ஒரு புரந்ததாசர் கிடைச்சிருப்பாரா ஒரு அன்னமையா பிரம்மோத்சவம் நேத்து அன்னமையா பாட்டு பாடினா கிடைச்சிருப்பாரா அன்னமையா என்னமையா பாடியிருக்க ஒரு மீரா கிடைச்சிருப்பாளா ஒரு எம்எஸ்எம்மா கிடைச்சிருப்பாங்களா ஞானம் என்பதற்கு வயதே கிடையாதுங்க 3 வயசில் பாடிய ஞான சம்பந்தன் பிறந்த நாடு
இப்போ உள்ள குழந்தை மூணு வயசுல பாடுவானா என்ன பாடும் நான் கோவிலில் வச்சு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு பாட்டு தான் பாடும். அஞ்சு வயசுல சிவ 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 நாமத்தை சொல்லி ஞானம் பெற்றார் பட்டினத்தை. அப்பேற்பட்ட பட்டினத்தாருக்கு துறவு என்றால் வாழ்க்கையிலே தாய் பக்தியை துறந்து விட வேண்டும். நம்முடைய மகாபரிவாளுக்கு எவ்வளவு தாய் பக்தி தெரியுமா? அது அத்தனை அந்த தாய் பக்தி இங்கிருந்து வரல, ஆதிசங்கர்கிட்ட இருந்திருக்கு. அந்த ஒன்றுக்கும் 68 போட்ட முடிச்சுதான் அந்த தாய் பாசம். எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்பா அதுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அந்த ஆதிசங்கரை நினைச்சேன் சொல்லிட்டேன், அதை நான் சொல்ல வரல, இப்ப வேற ஏதோ சொல்ல வந்தேன். திங்கள் 10 என்னை சுமந்து தேகம் வருந்தி ஈன்றாயே. ஆதிசங்கர தாயை வச்சுட்டு பாடுற, சங்கரா சங்கரா என்றென்னை அழைத்து சந்தோஷம்தான் கொண்டாயே. அடுத்தது அம்மாவை பற்றி நினச்சி அலறி பாடுறார், வீதியின் வழியே வெயிலில் நான் வந்தார் சங்கரா வீட்டுக்குள் வாயென அழைப்பாயே. அம்மா உன்னை தீயினில் வைத்தே ஆயினும் எந்த தாயே உன்மனம் குளிர்ந்திடுமே. அழகான வார்த்தை. இந்த பாட்டு மகாபெரியவர் 3 மணி நேரம் அப்பாவுடைய வில்லுப்பாட்டை கேட்ட கதை. என்ன நீங்கள் விட்டீங்கன்னா நான் 15 மணி நேரம் பேசுவேன் இந்த கதையை பற்றி. ஆனால் நம்மளுக்கு எட்டுறாங்கிறது மனசில் இருக்கிறதுனால வந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன். மனசில் வந்ததெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி துறவு என்பவன் தாயை நினைக்கக்கூடாது, இதுதானே ஐயா சட்டம். ஆனால் ஆதிசங்கர பெருமான் தன்னுடைய தாய்க்கு திதி செய்ய வரும்போது, இறுதிக்கணம் செய்ய வரும்போது சொத்துக்காக வருகிறானா என்று உலகம் கேட்டது. உலகம் கிடக்கட்டுமாடா, எனக்கு உலகத்தை விட என் தாய் பெரியது என்று செய்தார். அம்மாவை நேசிக்கணும் குழந்தைகளை. இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசுறது என்ன கேட்குறேன் பிச்சைனா, அம்மாவை நேசிக்கணும். அம்மாவை விட உலகத்தில் பெரிய விஷயமே கிடையாது. கிடையாது சரியா மம்மி? அதை விட என்னன்னா, அம்மாவை அம்மானு கூப்பிட்டு பழகுவோம். மம்மி, இப்போ அம்மா கம்மியாகி மம்மி ஜாஸ்தி ஆயிடுச்சு. மம்மின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ சொல்லிடுற பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், வேற ஒரு மொழியில் செத்த பிணம்னு அர்த்தம். அதை சொல்லி கூப்பிடலாமா? அம்மா செத்த பிறகும் வாழும் உயிர் அல்லவா, நமக்குள் இருக்கும் ரத்தம் அல்லவா அவள். அவளை விட்டு விட்டு நினைக்க முடியும்? நான் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டிலேருந்து எங்கள் அம்மா தான் சாப்பிட்டியாடான்னு கேட்பாங்க. வேறு யார் கேட்பா? அம்மா தான் கேட்பா. அப்பா என்ன கேட்பாங்க? ரிஹர்சல் பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. அதுவும் முக்கியம். இது கலை, இது கருணை, ரெண்டும் ஒன்று தான். அதை இப்போ மகாபிரிவாளோட கண்ணை பார்த்தாலே ஒன்று கலையாக இருக்கும், ஒன்று கருணையாக இருக்கும். அனுபவிச்சவாளுக்கு மட்டுமே புரியும். 7 வயதுலேருந்து அனுபவித்ததுனால் சொல்கிறேன். 5 வயசில் பட்டினத்தான் இருக்கு ஞானம். அவரும் தன் தாய்க்கு சிதை ஊட்டும் போது சொல்கிறார், வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன். ஒவ்வொரு மனுஷனும் நினைக்க வேண்டிய தாய் பக்தி அப்பொழுது அவருக்கு ஞானம். 7 வயதிலே கதாதரர் பரமஹம்சருக்கு ஞானம். நான் தீட்சை பெற்றவர் சுவாமி ரங்கநாதனந்தா சுவாமிஜியிடம். 9 வயதிலே வள்ளல் பெருமான் என்ன பாடுறார், ஒருமையுடன் இனது திரும் பாடும்போது 9 வயசு. 9 வயசு குழந்தைக்கு இப்போ உள்ள கற்றுக் கொடுத்த பாட்டியே பாட தெரியாது. ஆனால் 9 வயசு குழந்தை, உனக்கு நாட்டம் பள்ளிக்கூடத்திலா? இல்லை, கந்த கோட்டத்தில். பெருமானே, இந்த மனிதனுக்கு 10 கட்டளைகள் 11 கட்டளைகள் வேண்டும் என்று பாடுகின்றது 9 வயசு குழந்தை. அடுத்து நம்ம பார்த்த ஆளை சொல்கிறேன், 10 வயசு, அம்மா மரகத வடிவும் என்ற ஒரு பாடலை பாடுகிறார்கள் எம்எஸ் அம்மா. அந்த பாட்டு 10 லட்சத்துக்கும் மேலே விற்பனை ஆச்சுன்னா அது ஒரு சைல்டு ப்ராடிஜி இல்லையா? அந்த அம்மா கலையை சரியாக செஞ்சதுனால தானே இன்றைக்கும் திருப்பதியில் சிலையாக இருக்காங்க. 14 வயதிலே ரமணர், நீங்கள் சேர்த்து சேர்த்து வைக்கிறோமே நிறைய பணத்தை, எதையுமே சேர்க்காத ஒரு மனுஷன் ஒரு குழந்தையை கூப்பிட்டார், உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் சுவாமி. அப்படியா, நீ என் ஜாதி என்கிட்ட வா. ஜாதியை எதில் வச்சிருக்கார் அவர்? துறவு மனம். 14 வயதில் தன்னை 4 பேர் தூக்கி கொண்டு போவதாக எடுத்த காட்சி. யாருக்கு வாய்க்கும்? அப்படியே வாங்கோ. நம்ம அம்மா 15 திருப்பாவை பாடினாள். மானுடற்கென்று பேச்சுப்படையில் வாழ்கினேன் என்று சொல்லி தன்னை தெய்வம் என்று அறிவித்த நங்கை அவள். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றிலே ஞானம் வருகிறது. ஆனால் நமக்கு 18 தான் ஞானம் வரும்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்குறோம்.
ஆனா பெரியமா ஞானத்தை எல்லாம் 18க்குள்ள முடிச்சிட்டாங்களே, அப்ப நம்ம 18 வயசு வரைக்கும் என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தருக்கும் 30ல் ஞானம், சில பேருக்கு 40ல், சாதாரண மனுஷா இல்ல, சில பேருக்கு 70-80ல், சரி, சில பேருக்கு எப்ப தெரியுமா? அடுத்த ஜென்மத்துலதான். இப்படி இல்லாமல் ஞானம் பெறுவதற்கு ஞானிகள் பிறந்த நாடு. அப்படி பிறந்த நாட்டிலேதான் நம்மளுடைய அற்புதமான பகவா, நம்முடைய மகா பெரியவா சோழ நாட்டு பகுதியிலே பிறக்கின்றார். அதுக்கு ஒரு பாட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தி தெரியும் நினைக்கிறேன். மகா பெரியவாளை பெற்றெடுத்த மதி மகாலட்சுமி ஒரு தாய் வயிற்றில ரெண்டு மகான்கள், யாரு? யாரு? சிவன் சார். ஹராதவா பூஜைக்கு போயிருக்கேளா? அதாவது அண்ணன் தம்பினா ராமலட்சுமண, அவாதான் ரெண்டு பேரும் மகான்கள். அந்த ஈச்சங்குடியில் பிறத்து அந்த குழந்தை வளரும் போது எப்பேற்பட்ட பாடல்களை தாளாட்டுகின்றால் தெரியுமா? இப்போ உங்களை கூட தாளாட்டினாங்கன்னு ஏதோ சொல்வீங்களே, ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனால் உன்னை தாளாட்டும் போது என்ன பாடல் சொன்னார்கள் என்பதை கண்ணா நீ சொல். இந்த இடத்திலே கேட்க வேண்டிய ஒரு பாடல், அதுவும் கன்னடத்து பாடல்ல, அவர் கன்னடத்து மொழியில வல்ல ஒட்டவராக பிறந்ததினாலே ஜகதோ தாரணா என்ற பாடலை பாடி மகாபிரியவாளுக்கு தாலாட்டு. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு இந்த பாட்டை கொடுக்குறேன். அப்பா வந்து ஒரு பாட்டு எழுதி, ஓங்காரும் குழந்தை என்றே ஆரிராரிரோ. பெரியவாளுக்கு 96 வயசு. அப்போ வில்லுப்பாட்டு அந்த மரத்துக்கு அடியில் இருந்து பாடுறோம். இதே வில், இதே ஆர்டிஸ்ட், கூடுதலாக ரெண்டு பேர் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த இடத்துல கடம் விநாயகரம். வில்லுப்பாட்டுக்கு எப்போவுமே ஒரு பானை தான், ஆனால் ரெண்டு பானை உட்கார்ந்தது பெரியவா முன்னால தான். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அண்ணா சுப்பு அண்ணா, எந்த இடத்துல உட்கார்றது சொல்லுங்கோ, ரெண்டு பேரும் மேதைகளில் நிறை கூடம் இல்லை. அப்போ உடனே இங்கே அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா நீங்க உட்கார்ந்தது போக மிச்சத்தில் நான் உட்காரேன். இப்படிதான் குழந்தைங்கள்லாம் பேச கற்றுக்கணும். அப்போ அப்படி உட்கார்ந்தார். இங்கே அவரோட தம்பி வயலின் வச்சுட்டு உட்கார்ந்தார். வயலின்ல போ என்பதும் வில் தான், அப்படி ஒரு வில், இப்படி ஒரு வில். இந்த இடத்திலே நான் தாளாட்டு பாடும்போது பெரியவா மேனாக்குள்ள சுருங்கிய உருவமாக படுத்திருந்தவர் சாட்சாத் உண்மையாக சொல்லுகின்றே. அப்படியே எழுந்து அந்த பாடலை ரசித்து அப்புறம் அப்பாவுக்கு வில்வம் கொடுத்தார். அதுதான் இன்றைக்கும் எங்கள் வீட்டிலே செல்வம். எனக்கு அற்புதமாக ஒரு பொன்னாடையை போர்த்தினார். உண்மையிலே சொல்கிறேங்க, எங்கள் அப்பாவுக்கு 3 பேர் நாங்கள் பிள்ளைகள். குறிப்பாக நான் உங்கள் ஆசீர்வாதத்தில் இவரோட இவரோட நல்லா இருக்கேன்னா மகாபிரிவு ஆசீர்வாதம். வேறு எதுவுமே கிடையாது, எங்கிட்ட வேறு என்னவுமே கிடையாது. படிப்பு உண்டு, ஒழுக்கம் உண்டு, இசை உண்டு, இதை தவிர ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே அந்த மேடையிலேயே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னதான் தெரியலையோ எங்கள் அப்பாவுக்கு நான் பொண்ணாக பிறந்ததுனால எத்தனை மகான் கதை எங்கள் அப்பா பாடினாலும் அத்தனை மகானையும் தொட்டிலில் போட்டு தாளாட்டு பாடுற தாயாக நான் மாறி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஞானத்தின் புண்ணியத்தின் மொத்த வடிவமாக கலைமகன் மகாபிரியவாளை தொட்டிலில் போட்டு ஜகதோ தாரணா என்று பாடுகின்றார். இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு அப்படியே ஈச்சங்குடி போயிடணும், தொட்டில் போனோம், குழந்தை போனோம், முகத்தை பார்க்கணும், மதிமகாலட்சுமி தாளாட்டா, அதை சிந்திக்கணும். சிந்திச்சாலே நமக்கு தியானம்தான். கேளுங்கள் பாட்டு. ஜ
Yashoda Jagadodhana
தெய்வம் கொடுத்த அனுகிரகம். அப்ளிகேஷன் கொடுத்தா அட்மிஷன் கிடைச்சிரும். சரி, அனுகிரகம் இருந்தா தான் இசை வரும். பலே, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டுமே, சுதிபாக்ஸை வச்சு ஞானம் இல்லைன்னா சுதி சேருன்னு சொல்லி பாருங்க பாபா. ஏழில் இல்லாமல் எட்டாமல் ஒரு சுதி ஒன்று வரும். என்ன வேணால் பண்ணிட்டோம், எவ்வளோ வேணால் இருக்கட்டும். ச ஏன் சொல்கிறேன்னா, சங்கீதம் படித்தார் மகாபிரியர். அம்மா வந்து தாலாட்டு அந்த மகாபிரியவால் நம்ம அந்த உலகத்தில் ஜனித்த உடனே என்னெல்லாம் அற்புதம் நடந்ததுன்னு எங்கள் அப்பா ஒரு பாட்டு எழுதினான். இப்போ நான் பண்ணின்னு இருக்க வில்லுப்பாட்டை அப்படியே ஃப்ளாஷ்பேக் ரிவைண்டு போங்க. 1964 பாடப்பட்ட விஷயங்கள் அந்த பாட்டு இன்னைக்கும் நிலைச்சி இருக்குன்னா, காரணம் பாட்டில் இருப்பவர் சத்திய பெரியவர், பாட்டில் இருப்பது சத்தியம். இப்பெல்லாம் பாட்டு 3 மாதத்துக்கு மேலே டெங்கி ஃபீவர் மாதிரி காணா போகுது. இப்போ சொல்லுங்க பார்ப்போம், 85 வந்த சினிமா பாட்டு என்னன்னு இந்த குழந்தை கிட்டே தெரியாது. ஆனால் இன்றைக்கி இது எப்படி ஞாபகம் இருக்குது? காரணம் உள்ளே இருக்கிற சத்தியம். சத்தியம் அழியாது. தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும். இதுதான் கீதையில் சொல்லப்படுவது. இப்போது மகாபிரியவா பிறந்த உடனேங்க அந்த உலகத்தில் எப்பேற்பட்ட அதிசயங்கள் நடந்ததா, இதில் ஒரு அழகான சம்பவம் இருக்குது. அதனால் இதை பாடிட்டு அதை சொல்கிறேன். சரிங்க. அப்பாவோட வில்லிசை பாடல். ஆமாம். வான்மழை பயிருக்கு நான் துணை. என் பெரியவா பிறந்த உடனே நடந்த அதிசயங்கள். நான் துணை என்றுடன் தானழைக்காமல் பொழிந்ததுவே. அன்னை முகம் உறும் பிள்ளை முகம் என வண்ண மலர்கள் மலர்ந்தனவே. ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ. பார்க்கும் இடங்களில் நீக்கமற்றே ஒளி பரம்பொருள் மகிமை தெரிந்ததுவே. அடுத்தது, ஊர்க்குள் வசித்திடும் யார்க்கும் நினைப்பினில் உத்தமன் வருகை புரிந்ததுவே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ. பெரியா ஓர் சிறந்த மருத்துவர். பலவித நோய்களில் துயர் மிக கொண்டவர், நலமோடு நல்லுடல் கொண்டனரே. இதை பாட பாட இந்த கோவிலுக்கு காரணகர்த்தாவான கோபாலகிருஷ்ணய்யா உடல் நலம் பெறட்டும். எப்போ நினைக்கணுமோ அப்போ நினைக்கணும், அதுதான் உள்ளன்பு. பலவித நோய்களில் துயர் மிக கொண்டவர், பெரியவா பிறந்த உடனே நலமோடு நல்லுடல் கொண்டனரே. கவிதை வடிப்பவர் காலம் உணர்ந்தவர். காலம் உணர்ந்தவர்னா யாரு? நிமித்திகள். கவிதை வடிப்பவர் காலம் உணர்ந்தவர், புவி நலம் பொங்கிடும் என்றனரே. ஜய ஜய சங்கர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓ. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓ. அடுத்தது, ஏழைகள் செல்வமும் ஊமைகள் வாயதும் பெற்றது போல் நலம் பெற்றனரே. மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஊற்றுத்திறனாளிகளாக மாறினார்கள். அடுத்ததுதான் ரொம்ப கிரேட்டஸ்ட் வார்த்தை, பெரியவா உட்காந்து கேட்டுட்டே இருக்கா. வாழ்வினில் தாய்மை பெறாத நல் மாதரும், பெறாத நல் மாதரும் மகன் இவன் பால் மனம் உற்றனரே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓ. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர.
பாடி முடித்தோடனே கட் பண்ணுறார் மகாபிரியர். சுப்பு, உனக்கு தீக்ஷதர் சந்தத்தில் பாடணும்னு ஆசையோ? அயிகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதி நந்தனு தேரவிந்தியசி ரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு தே பகவதி ஜேசினி கண்ட குடும்பினி கூறி குடும்பி கூறி குதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கவர்தினி சைல சுதே. அப்பா பாடினாங்களாம். பாடினவுடனே இதே சந்தத்தில் தமிழில் ஒன்று இருக்கும் நமக்கு தெரியுமோ? பெரியவா உத்தரவு கொடுத்தா சொல்கிறேன் அப்பா, தெரியுமே அப்படின்னு சொல்லலை, குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அதுக்காக சொல்கிறேன். உடனே பங்கைய குற்றால குறவஞ்சி, பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றனளே. இதில் தெரியறது என்ன தெரியுமா? என்ன? நாதத்தில் பேதம் இல்லை என்பதை பெரியவா நமக்கு சொல்லி கொடுக்கிறா. இதான் தெரியணும் உங்களுக்கு. இந்த இடத்துல பெரியவா நமக்கு செஞ்ச ஒரு சின்ன அற்புதத்தை சொல்லி காமிக்க. குழந்தைகள்ட்டெல்லாம் தமிழ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, தெரியாதுங்க, பேச தெரியும் எழுத தெரியாதுங்க சொல்கிற நிலைமை இருக்கா இல்லையா? ஆனால் மகா பெரியவர் அதை விரும்பவில்லை. குழந்தைகளை கேட்டுக்கோங்க, எங்கள் டெலி மீடியாவில் தமிழ் தெரியலனா தான் காம்பேரருக்கு எடுக்கிறாங்க. ஓஹோ, தமிழ் தெரியாத மாதிரி பேசும். என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியலன்னா எதுக்கு வந்த நீ? ஏதாவது நீ சொல்லுவேன் தானே கூப்பிட்டவன. என்ன சொல்கிறதுனே தெரியலன்னா எதுக்கு? என்னங்க நிச்சயமாக சொல்கிறேன், கான்வெண்ட்டில் படிக்கிற குழந்தை நல்லா பாடுது, ஆனால் சத்குரு தியாகபிரம்மன் பாட்டை இங்கிலீஷில் எழுதி வச்சு பாடுது. தமிழில் எழுத வேண்டிய பாட்டை தமிழில் எழுதாமல் இங்கிலீஷில் எழுதுது. தெலுங்கில் எழுத வேண்டியது தெலுங்கில் எழுதாமல் இங்கிலீஷில் எழுதுது. மொழி பிரச்சனை இல்லை, நாம் பார்க்கக்கூடிய விழி தான் பிரச்சனை. இந்த மொழியா தெளிவு, அந்த மொழியா தெளிவு அல்ல. பெரியவா சொல்கிறார், நான் சொல்லலை. என்ன தெரியுமா, இப்படி ஒரு குழந்தையே ஒரு அம்மா கூட்டுன்னு போனான், பெரியவாளே நாளைக்கு என் குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைய அனுப்பணும், நீங்கள் தான் குழந்தைய ஆசீர்வதிக்கணும். சுத்தி சமஸ்கிருத பண்டிதர்கள். சரி, பெரியவா வாழ்க்கையில் பெரிய மகான் எழுதின புத்திரத்தில் இது இருக்கு. அதான் எனக்கு சொல்ல சொல்லி அவரோட கட்டளை, முரளி சாரோட கட்டளை. உடனே இந்த குழந்தைகிட்ட எல்லாரையும் விட்டுட்டு, அவ்வளோ பெரிய பண்டிதர்களை விட்டுட்டு குழந்தைகிட்ட பெரியவர் பேசிட்டு இருக்கார். இதுக்கு நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன், குழந்தை குழந்தைகிட்ட பேசுது. குழந்தையும் தெய்வம்னு சொன்னாங்களே, ஏன் தெரியுமா பெரிய கேப்பு? குழந்தையும் தெய்வம் ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் மாதா பிதா குரு வருது நடுவில். குழந்தை தெய்வம், மாதா பிதா குரு இருக்கு. ஏன் தெரியுமா குழந்தையும் தெய்வம்னு சொன்னாங்க? குழந்தைக்கும் ஒன்றும் பேச தெரியாது, உணரத்தான் தெரியும். தெய்வத்துக்கும் ஒன்றும் பேச தெரியாது, உணரத்தான் தெரியும். ஏன் தெய்வம் பேசாம நிக்குது தெரியுமா? அப்படி ஒரு டிஃபரெண்ட் பிரார்த்தனையை மனிதன் வைக்கிறான். விவசாயி போய் மழை வேணுங்கிறான், கச்சேரி பண்றவன் போய் மழை வேணாங்கிறான். இன்னைக்கு கூட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிதானே பயந்துட்டு, அங்கே உள்ள வரும்போது நல்ல மழை, நல்ல மழை, நம்மளுக்கு இசை மழை வேணுமே, மக்கள் மழை வேணுமே. ஐயோ மகா பெரியவாளே, ஒரு 10:30 மேல மழையை பொழிஞ்சிரும். பக்தாள் வருவாளோ? ஆமா வருவாளோ. அது இனிமே நீங்க வெள்ளகரத்துல நினைக்கலாம், உள்ளகரத்துல நினைக்கவே கூடாது. என்ன மழை பெஞ்சாலும் உள்ள வருவாங்க கேட்கறது. அதுதான் அங்க பெரியவா குடியிருக்கிற, அவர் சொல்லி கட்டி இருக்கிற, தெற்கு நோக்கி பார்க்கும் கணபதியை வைத்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில எங்க போனாலும் வெற்றி தாங்க. அவர் கையில் இருக்கும் குழந்தை போல நீங்கள். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. எங்க ஊர்ல இன்னைக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, மகா பெரியவா வரவைக்கலையே இருக்கு. அப்படி நிர்வாகிகளுக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கு, என்ன செய்ய, அந்த மாதிரிலாம் இருக்கிற இடம் இருக்கு. ஆனால் இங்கு பாருங்கள், அந்த குழந்தைய கூப்பிட்டு அக்ஷராபியாசம்னு சொன்ன உடனே நோக்கு ஒரு பாட்டு சொல்லி தட்டுமா பெரியவா கேட்குறா. உடனே அவங்க அம்மா சொல்லித்தாங்கோ அப்படின்னு ஒரு ஒரு ஈகையை, ஒரு இன்ட்ரெஸ்டை காமிக்கிறாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பார், நீங்கள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி, கோடீஸ்வரனில் வர கேள்வி மாதிரி கேள்வி. என்ன தெரியுமா சொன்னார், நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறேன், நாளைக்கு அதை பாடிட்டு போ, இன்னைக்கு அதை கற்றுக்கோ அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த பாட்டு. வாக்குண்டா
நல்ல மனமுண்டா மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார்த்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விஜய கணபதியை தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு பாடி சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்ததோட கதை முடியல. சுற்றி இருக்கிறவாள்லாம் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து பிரியமா சொன்னா சமஸ்கிருதம் தான் சொல்லி கொடுப்பான்னு ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க. அப்ப அவர் சொன்னது என்ன தெரியுமா, குழந்தைகளா இந்த பாட்டி பாட்டு என்ன தெரியுமா, நமக்கெல்லாம் மூத்த பாட்டி அந்த பாட்டி. மனுஷன் எப்படி வாழணும்னு நீதியை வகுத்து கொடுத்த முதல் தாய் ஔவை. அதனால் இனிமேல் ஔவையின் பாடலை நீங்கள் முதலில் கற்றுக் கொடுங்கள் என்று தாய்மார்களுக்கு சொல்லி கொடுத்தவர் மகாபெரியவர் ஔவையார் பாட்டுலாம். அதுன்னு தெரியாதே, அப்ப யார் பாட்டு தெரியும், அவர் பாட்டு தெரியும் அப்படின்னு சொல்ற காலம். அந்த அவருங்கிற பேர் இங்க நான் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், அதுதான் வைஷியம். தமிழா சமஸ்கிருதமா ஒண்ணுமே இல்லைங்க, தன்னுடைய சீடர் பாடிய பாடலுக்கு தொடங்காஷ்டகம் என்று பெயர் வைத்த கருணை உள்ளவர் அல்லா. எப்பேற்பட்ட பாட்டு, அப்பேற்பட்ட பாடல்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து இவரும் கற்றுக்கொண்டு அம்பாள் கையிலே இருக்கும் கிளி போல வளர்கின்றார். சரி, மகா பெரியவர் நடந்து வர காட்சி, அதாவது குட்டி குழந்தை. சரி, நடா இன்னும் குழந்தையாவே இருக்கேன்னு நினைக்காதீங்க, அந்த குழந்தையும் தெய்வமும் தான் மகா பெரியவர். முந்தி விழுந்து தவழ்ந்து எழுந்து பின் வந்திடும் தாயருகே தரை சிந்திய பொருளினை வந்து எடுத்துடன் சேர்த்திடும் வாயருகே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓ. பெரியவா தவழ்ந்து எழுந்து வர காட்சி எப்படி இருக்கான், எப்படி குத்து விளக்கெதிர் வைத்ததுதான். குத்து விளக்கு திடீர் நடந்து வந்தா எப்படி இருக்கும், குத்து விளக்கெதிர் வைத்ததுதான் அடி வைத்து நடக்கிறதோ என புத்திரனின் நடை சித்திரத்தில் ஒரு அற்புதம் தெரிகிறதோ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரவோ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரவோ. அடுத்த வார்த்தை பெரியவாள் கையுறுத்தி ஆசீர்வதித்த வார்த்தை, ஆண்டவன் மடியில் இருந்தவன் வந்தான் ஆஹா அன்னையின் மடிதனிலே சில ஆண்டுகள் சென்றன எழுந்து நடந்தான் திண்ணையின் அடைதனில் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓ. வயசாகுது, ஒன்று இரண்டு பின் மூன்று பின் நான்கென ஐந்துடன் ஆராய்ச்சி கண்டு மகிழ்ந்தனள் அன்று சுமந்தனள் கற்பனை உருவாச்சு. ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஓ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓ. குழந்தைக்கு வயசாச்சு, இப்ப அற்புதமான ஒரு சிந்தனை, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு வருது. எப்போதுமே இந்த குழந்தை கண்களை மூடி சிவ தியானத்தில் இருப்பதாக தாய் உணர்கிறாள். இந்த குழந்தை நமக்கு பிறந்த குழந்தை, ஏதோ வைப்ரேஷன் வருது, உலகத்துக்கு குழந்தையோ அப்படின்னு தன் மனசில் ஒரு வைப்ரேஷன் வருது. காரணம், மூடிய கண்களோடு தேஜஸாக இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் நம்முடைய மகாபெரியவாளின் சிறு வயது பருவம். குழந்தைய 5 நிமிஷம் சுவாமி கிட்ட உட்காந்து கும்பிட சொல்லுவோம், மகாபெரியவாளா வரமோ இல்லையோ நம்முடைய மக பெரியவாளா வருவா, அது போதும். ரிமோட்டும் கையும் லேப்டாப்பும் கையும், விஞ்ஞானத்தை இயங்கு மெஞ்ஞானத்தில் மயங்கு, அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு வேணும்.
எந்த குழந்தை மெஞ்ஞானத்தோடு இருக்குதோ சுவாமி விவேகானந்தர் மாதிரி தப்பே செய்யாது. நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா விசாக்கு பிரச்சனையே வராது. எங்கே வேணால் போகலாம், எந்த அமெரிக்காவில் அனுப்பிச்சினாலும் கண்ட நேரத்தில் பேசினீங்கனாலும் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிதானமாக கேட்பாள். நிதானமாக அண்டர்லைன் பண்ணுறேன், ஏன்னா குழந்தைகள் நிதானத்தை மறப்பது எதனால், தாயும் தந்தையும் கையை பிடித்து கோவிலுக்கு அழைத்து செல்வது குறைந்ததனால். நீங்கள் ஏன் இதை இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. கவுன்சிலிங்குக்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், 18 வயது முதல் 22 வயது வரை உள்ள பெண்களுக்கு தனியிடத்தில் அடைத்து வைத்து அந்த குழந்தைகளுக்கு நீதி கூறுங்கள் என்று என்னை அனுப்பினார்கள். அங்கு கேட்ட கதைகள் அப்படிப்பட்டவை, அதனால் சொல்லுகின்றேன். அந்த குழந்தை நம்ம மகாபெரியவர் அப்படி ஒரு பக்தியும் தியானமும் கலந்து பாடுகின்றார். என்ன பாட்டு? சாதாரண பாட்டா? நம்முடைய தயானந்த சரஸ்வதி எழுதின பாட்டு. அதை விட சம்போக்கு ஒரு தியானத்துக்கு ஒரு பாட்டு உண்டுங்களா உலகத்தில்? என்ன பாட்டுங்க? உலகத்தையே மயங்க வச்ச பாட்டு. அதை பாருங்கள், மகாபெரியவருடைய தியானத்தை நினைத்து கொள்ளுங்கள். தானாக மேலிருந்து கீழே வந்து நம் கண்முன் தியானிக்கும் உருவத்தை அவர் கொடுப்பார். கொடுக்கலன்னு நீங்கள் பார்க்கறது சரியில்லைன்னு அர்த்தம் இன்னொருத்தனுக்கு சொல்லுங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் நிற்பார். கண்ணா குழந்தை உட்காருடா. அவன் நின்னாலே உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கு. அருமையான பாடல் கேளு, அப்படியே மனசிலே பெருமானை நினைத்துக்கொள், சிவனை நினைத்து. சிவ சிவன் வந்ததே ஏன் தெரியுமா? நம் மனசுக்குள் வசி 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 வசிப்பவர் தான் சிவன். ஆஹா அப்படியா பலே, அப்போ வில்லுப்பாட்டுக்கு கூட்டணும் இல்லாமே ஜாலரா தேவையாச்சு எங்களுக்கு. நாங்கள் கலைமகனுக்கு முதல்ல வாங்கி கொடுத்ததும் அதான், இவருக்கு வரதட்சணையாக கொடுத்ததும் அதான். சம்போ ஜய சம்போ விபோ ருத்ரஸ்வயம் போ ஜய சங்கர ஜய 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 சர்வஜ்ஞம் காரணம் ஜய சம்போ விபோ ஸ்வயம்போ ஓ சம்போ
அந்த மகாதேவ பாக்கியம் தான் இந்த நிகழ்ச்சி. நிறைய அர்த்தத்தில் சொன்னேன் இதை. அதாவது சுவாமிநாதன் பேர் வைக்கிறா, அந்த பேர் ரொம்ப கொடுத்து வச்ச பேர் சார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன சம்பவம், ஆனால் எவ்வளோ அழகு பாருங்க. அவருக்கு முன்னாடி ஒரு அண்ணன் குழந்தை இருந்து இறைவனுடைய சேர்ந்தார். அம்மா அம்மாட்ட கேட்குறார், கேள்வின்னா எப்படி இருக்கணும், பதில்னா எப்படி இருக்கணும், அம்மா எனக்கு ஒரு அண்ணன் இருந்தானாமே. அம்மாவுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, ஏய் சுவாமிநாதா, அவன் தான் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டானேடா, அவனை ஏன் நினச்சிண்டு. உடனே கேள்வி கேட்குறார், அம்மா நான் போயிட்டாலும் இப்படி நினைக்கிறது விட்டுருவியா? என்ன கேட்குறார், அவன் தான் விட்டுட்டு போயிட்டானே, ஏண்டா அவனை நினைச்சிண்டு, அம்மாவுக்கு அந்த வேதனை இருக்கும்ல. உடனே இது சொல்லுது, என்ன உரிமையோடு இதுன்னு சொல்கிறேன் பாருங்க, அம்மா நான் விட்டுட்டு போயிட்டாலும் இப்படி தான் சொல்கிறியா? உடனே அந்த தாய் சொன்ன வார்த்தை தான் நம் ஜகத்குரு, என் மகனே நீ 100 ஆண்டு வாழ்வாயடா அப்படின்னு கட்டிப்பிடிச்சிருந்த. பெரியவாளுக்கு மகா பெரியவாளுக்கும் 100 ஆண்டுங்க, ஆதிசங்கரருக்கு ஏன் வெறும் 32 ஆண்டு? கணக்கு ஆசிரியர் சரியான நம்பர்லே கணக்கு கேட்டீங்க. ஆதிசங்கரருக்கு ஏன் 32, நம்ம மகாபெரியவாளுக்கு ஏன் 100? ஏன் 100? இதுக்கு விளக்கம் சொல்லட்டுமா? ஆமா. ஆதிசங்கரருக்கு ஏன் 32 தெரியுமா? ஏன்? அப்ப இருந்த வாழ திருத்தருக்கு 32 வயசு போதுங்க, இப்ப உள்ள வாழ திருத்தருக்கு 100 வயசு கூட போகாது. 100 ஆண்டு வாழணும். திரும்ப வருவேளா சுவாமின்னு தான் கேட்டுட்டு தான் உட்காந்துருக்குறோம். கேட்டு கேட்டு தான் நாள்தோறும் நாங்க நல்லது செய்யறோம். எத்தனை சுவாமி வந்தாலும் மனுஷன் அசைக்க முடியாது, நினைச்சதை செய்வான், நினைச்ச இடத்துல இருப்பான். அவர் மனசுல பாருங்க, திண்டையில உட்கார்ந்துருக்கார், சரி, ஒரு தங்க காப்பு அம்மா போட்டு விட்டுருக்கா. சரி, இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாமே, தங்கத்துக்கே தங்கம். ஓஹோ, தங்கம் கலர் கம்மியா இருந்தது, ஏன்னா அவர் உடம்பு தங்கம், ஏன்னா அங்கதான் அருள் தங்கும். ஆச்சாரியால் நம்ம அருள் தங்கக்கூடிய அருளை அங்கதான் தங்க வைத்திருந்தார். அப்படி போட்டிருந்தார் தங்க காப்பு. தங்க காப்பு ஒரு 3 வயசு 2 வயசு, அதுக்கு குழந்தைக்கு அது நகை, அது விலை உசந்தது. கண்ணா நீங்கெல்லாம் நல்லா கேளுங்க, விலை உசந்ததுன்னு தெரியாது. தெரியாது. ஆமா, இப்பெல்லாம் இந்த வேற எதுதோ மாட்டின்னு அலையிறாள, அந்த பேரெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். குழந்தை வந்து காப்பு அழகா இருக்கு, அந்த காப்பு நமக்கெல்லாம் காப்புன்னு அந்த அம்மா போட்டு வச்சிருக்கா. சரி, ஒரு திருட வரான், கள்ளப்பைய அங்கேயும் இருக்கான், அந்த நாள் அந்த நாள்லயே இருந்திருக்கான் விழுப்புரத்துல. ஆமா, வந்தான். வந்து என்ன தெரியுமா கேட்டா? என்ன கேட்டா? குழந்தை முகத்தை பார்த்தா திருட தோணல. சரி சரி, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு திருடிட்டு போவோம் நினைச்சான் போலுக்கு. கண்ணா இந்த கைக்கு கொஞ்சம் காப்பு பெரிய சைஸா இருக்கு, கொஞ்சம் என்கிட்ட கொடுத்தேன்னா நான் போய் ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வரேன். ஓ, இப்போ உள்ள குழந்தைனா இப்படி கையை வச்சுட்டு போலீஸ்னு கத்திருக்கும். ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன பண்ணார்? ரிப்பேர் பண்ணி கொண்டு வரீங்களா, எடுத்துக்கோங்க. ஓ, ஒரு கையில கேட்டா ரெண்டு கையும் காட்டுது. ரெண்டு கையும் காட்டு. ரெண்டு கையிலயும் காப்பு இருக்கு. ரெண்டு காப்பும் எடுத்துட்டான். ரெண்டு காப்பையும் எடுத்து கொண்டு சென்றவர் 100 வயது கனகாபிஷேகம் நடக்கும் போதும் கொண்டு வரவில்லை ஐயா. கொண்டு போனவன் கொண்டு போன பையனுக்கு எங்க உள்ளம் இருக்கும்? கொண்டு போனவன் போயே போனான், ஆனால் வந்தவன் கள்ளன் அல்ல. என்னோட சார்பில் நான் சொல்றேன், அவர் உடம்பில் தங்கம் ஒட்டியிருப்பதை சிவபெருமான் ஒரு ஆளை விட்டு தூக்கி விட்டாரோ என்றுதான் நினைக்க வேண்டும். குழந்தைகளையே துறவு வந்திருக்கு, தங்கம் அவரை விட்டு சென்று, அதுதான் பெரிய விஷயம். அப்படி திண்ணல உட்கார்ந்துருக்கார். நல்ல கதை, இதெல்லாம் கேளுங்க. ஒரு வெள்ள டப்பா, வெள்ள டப்பா, அந்த வெள்ள டப்பாக்குள்ள ஒரு நாய், மர நாயின்னு சொல்லுவோம், அந்த நாள்ல இருந்தது, அது தலையை விட்டுருக்கு. சரி, தலையை விட்டு நல்லா வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு, வெள்ளம் சாப்பிட்டுது. நம்மெல்லாம் நல்லா 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா என்னாவோம்? குண்டாவோம். குண்டானது மெலியறதுக்கு டாக்டர் வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி அந்த நாய் என்ன பண்ணிச்சு, நல்லா சாப்பிட்டுட்டு குண்டாயிடுச்சு. குண்டான உடனே பானைக்குள்ள முதல்ல போன தலையும் வயிறும் வெளியில வரல, பானையோட சுத்துது. இந்த காட்சியை பார்க்கும் போது சாதாரண குழந்தைக்கு அது ஒரு பானை, ஒரு நாய் வெள்ளத்தை சாப்பிட்டது அப்படின்னு தான் நினைச்சிட்டு அதை பத்தி சிந்திக்காம போயிடும். எந்த செயலிலும் ஒரு சிந்தனை இருக்கு என்பதை மகா பெரியவர் நமக்கு காண்பிக்கிறார். உற்று பார்க்கிறார் அந்த டப்பாவையும் அந்த மர நாயையும், அது கஷ்டப்படும் காட்சியையும்.
மனசுக்குள்ளே ஞானம் பிறக்கிறது. ஓ, இந்த ஜென்மால இந்த லோகத்துல ஒரு பொருள்ல ஆசை வச்சா இப்படித்தான் கஷ்டமோ. எவ்வளவோ பெரிய பணக்காரன், ஏழையா இருக்கும் போது சௌக்கியமா சுத்திட்டு இருந்தான். கோடீஸ்வரன் ஆனவங்க கம்பின்றான். அது ஏன் காசுக்கு காசு நீ ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? ஏங்க, இப்பெல்லாம் தொடாம நெஃப்ட்ல போட்டு விட்டுறாங்க. அது கொஞ்சம் இளைஞர் தான். அது ஏன் தெரியுமா போட்டு வச்சாங்க? காசு. காசுன்னா குற்றம்னு அர்த்தம். குற்றம் ஸ்டார்ட் ஆகுறதே அங்கதான். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. மகாபெரியவர் ஒரு இடத்துல சொல்றார், உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன் பக்தர்களே அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு நாட்டுல உள்ள நோட்டு இன்னொரு நாளுக்கு போனா செல்லாது. இப்போ நாங்கள் மலேசியா போனால் மாற்றின்னு தான் போனோம். ஆமாம், அங்கே இருக்கும்போது மாற்றினோம். இதை மாற்றிகிட்டே இருக்க தான் வாழ்க்கை. மாற்றிக்கிட்டோம், மாற்றலாம், ஏமாற்ற தான் கூடாது, மாற்றிக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன? ஒரு நோட்டு தாண்டா, அந்த ஒரு நோட்டில் ஒரு ராஜா பணம் தான் போட்டிருக்கோம். ஓஹோ, அது 14 லோகத்திலையும் செல்லும். அது யார் தெரியுமா? அந்த ராஜா யார் தெரியுமா? சாட்சாத் பரமேஸ்வரன்டா. அவனோட முத்திரை போட்ட நோட்டு 14 லோகங்களிலும் செல்லும்னா காரணம் அதுக்கு என்ன சொல்றார்? அது செல்லக்கூடிய நோட்டாக உன்னிடம் சேரும் போது, நீ புண்ணியம் செய்தவராக இருக்கும் போதுதான் அந்த தலையும் அந்த சிவமும் உன்னிடம் வந்து சேரும்னு சொல்றார். அந்த நோட்டு நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியத்தை சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? புண்ணியத்தை விட்டுட்டு பொருளை சேர்த்தோம். மறுநாள் பார்க்கணுமே, 500-ம் 1000-ம் கொண்டு குப்பையில போட்டவெல்லாம் இருக்கா. பணம் குப்பை என்று முதலில் புரியவில்லை, சட்டம் வந்த பின்பு குப்பை என்று வருகிறது. அதனால் மனிதனே, நீ நோட்டை சேர்த்தால் உனக்கு புண்ணியம் வராதுடா. எம்பெருமான் பகவான் போல புண்ணியத்தை சேர்த்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஜெயிக்கும்டா. எம்பெருமான் மகாகவி பாரதி போல நோட்டு இல்லாமல் பாட்டு பாடு, இன்றைக்கும் நிலைத்து நிற்பாய். பாட்டு என்றைக்கும் செல்லும் இல்லையா? புரந்தரதாசர் பாடணும் இல்லையா? மகாபிரிவருடைய பாட்டு பாடணும் இல்லையா? அப்பா பாட்டு பாடணும் இல்லையா? சத்குரு பாட்டு பாடணும் இல்லையா? அவங்கெல்லாம் உஞ்ச விருத்தி தான். அதை பாடி இன்னைக்கு நம்ம ராயல்ட்டி வாங்கிட்டு இருக்கோம். தப்பில்லை, நினைப்போட ராயல்ட்டி வாங்கணும். பகவானே, நீ எனக்கு கொடுத்த பிச்சை என்று நினைத்து வாங்கணும். பவதி பிச்சாந்தேகி ஹரிசங்கர். ஒண்ணுமே இல்லை அவள்கிட்ட. உள்ள போய் பார்த்தா ஏன் தெரியுமா? நெல்லிக்கனி கொடுத்தா, நெல்லிக்கனி சாட்சாத் விஷ்ணுவின் அம்சம் உடையது. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து போட்ட உடனே அவளுக்கு ஏன் தெரியுமா போட தோணுச்சான்? இந்த குழந்தை தேஜஸான குழந்தை, இந்த குழந்தைக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புறதா? கூப்பிட்டு போட்டா. ஒரு நெல்லிக்கனி கொடுத்தாள், நெல்லிக்கனி தங்க மழை பொழிந்தது. கனகதாரா சோஸ்திரம் பாடினார், கண்ணதாசன் அதை மொழிபெயர்த்தார். என்னங்க பக்தி, எங்கிருந்து எங்க வருது பாத்தீங்களா? கண்ணதாசன் வாழ்க்கையில இதை சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்றேன். அண்ணா அதை தான் சொல்ல சொன்னார். இப்ப உள்ளவங்க அற்புதத்தை சொல்லுங்க. கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்கிறார், எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை சுவாமி, மகாபெரியவாளை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கு தான் நான் மனுஷன் மனுஷனானே, அதுக்கப்புறம் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினேன் என்று சத்திய சாட்சியாக சொல்லுகின்றான். உண்மையை ஒத்துக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் கவிஞன். இப்பேற்பட்ட விஷயத்துல இப்ப ஒரு அற்புதமான சம்பவம் சொல்றேன். அவர் மனசுக்குள்ள துறவு வருதுங்க. துறவு, எதுவுமே வேண்டாங்கிற துறவு. எதை பார்த்தாலும் வேண்டான்றது. மகாகவி சுப்பிரமணிய பாரதி மாதிரி, விவேகானந்த பெருமான் மாதிரி, அதே மாதிரி எத்தனை பகவான் பரமஹம்சர் மாதிரி, ஒண்ணுமே கிடையாது. முக்கியமா ஒருத்தர் நினைக்கணும், மகாத்மா காந்தி மாதிரி. துறவு மகாத்மா காந்தின்னு சொல்லும் போதுங்க எனக்கு ஒரு அற்புதமான சம்பவம் நினைவுக்கு வருது. அது என்னென்னா, மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமம் ஆரம்பிக்கிறார். அந்த சபர்மதி ஆசிரமம் ஆரம்பிக்கும்போது அந்த தொடக்க நாள் அன்னைக்கு வினோபாபாவே முழுக்க 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 மகாத்மா காந்தியோடவே துறவு வாழ்க்கை வாழணும், சபர்மதி ஆசிரமத்தில் போய் நாம் ஐக்கியமாயிடணும்னு வரார். முதல் நாள் எல்லாருக்கும் மதிய உணவு பரிமாறுறாங்க. மகாத்மா காந்தியே அவர் கைப்பட எல்லாருக்கும் பரிமாறுறார்.
அப்போது வினோபா சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. வினோபா இலையில் முதல்ல எது எல்லார் இலையிலையும் முதல்ல மகாத்மா எது பரிமாறுறாரு தெரியுங்களா? சபர்மதி ஆசிரமம் இல்லையா, கொஞ்சம் துறவோடு எல்லாம் வரணும் இல்லைங்களா. முதல் ஐட்டம் என்ன தெரியுமா, ஸ்வீட்டெல்லாம் கிடையாது, பாவக்காய். பாவக்காய் பொரியலை முதல்ல வைக்கிறாங்க. இந்த பாவக்காய் பொரியலை வச்சுக்கிட்டு வரும்போது வினோபாவுக்கு பாவக்காய் பிடிக்காது. சிறு வயசுலேருந்தே பாவக்காய்னா பிடிக்கும். பசங்க பிள்ளைங்களுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குமா? சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, வினோபாவுக்கும் பிடிக்காது. முதல் ஐட்டமே பாவக்காய் வருது. ஐயோ இது என்னடா, நம்மளுக்கு பிடிக்காத ஐட்டம் வருதே தொடக்க நாளேன்னு வினோபா கவலை வந்தாச்சு. சரி, எப்படியாவது மகாத்மா காந்தியே பரிமாறி இருக்கார், வேண்டாம்னு சொல்ல முடியாது, கண்ணை மூடி மருந்து மாதிரி சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு என்ன பண்ணார், அப்படியே முதல்ல அதை எடுத்துட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு கண்ணை மூடி மூடிக்கிட்டார். அந்த பாவக்காய் பொரியில் சாப்பிட்டுட்ட பிறகு மகாத்மா காந்தி ஒரு ரோ பரிமாறிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா வினோபா இலையில் பாவக்காய் காணும். அடகை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் வச்சார். ஐயோ இது என்ன தப்பாக போச்சேன்னு வினோபா இன்னும் கொஞ்சம் பாவக்காய் வந்தாச்சு. ஏற்கனவே மருந்து மாதிரி சாப்பிட்டார், இப்போ இன்னும் கொஞ்சம் பாவக்காய் வேறு வச்சுட்டாங்க. சரி, இது ஒரு விஷயம் பண்ணணும், கடைசி வரைக்கும் இந்த பாவக்காய் தொடப்படாது, கடைசியாக விருந்தை முடிச்சுட்டு மறுபடியும் மருந்து மாதிரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, விருந்து முடிக்கிற வரைக்கும் பாவக்காய் தொடலை. ஏன்னா மகாத்மா காந்தி திருப்பி கொண்டாந்து வச்சுட்டார்னா. கடைசியாக என்ன பண்ணார், விருந்தை முடிச்சுட்டு அந்த பாவக்காவை மறுபடியும் மருந்து மாதிரி முழுங்கிட்டார். முழுங்கிட்டு இப்போ விருந்தை பற்றி மகாத்மா காந்தி ஒவ்வொருத்தர்கிட்டையாக எப்படி இருந்ததுன்னு கேட்குறார். கேட்கும்போது வினோபா டேர்ன் வருது, வினோபா கிட்ட கேட்குறார் விருந்து எப்படி இருந்ததுன்னு. அப்போ வினோபா சொன்னது தான் துறவு வாழ்க்கைக்கு அற்புதமான விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, மகாத்மாஜி இன்றைக்கி எனக்கு ஒரு பாடம் கிடச்சி இந்த விருந்தில். பொதுவாக துறவுனா நமக்கு பிடிக்கிறத விட்டுடுவோம், அதுதான் துறவுன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பாடம் என்னென்னா, பிடிக்காததை ஏற்றுக்கிறதும் ஒரு துறவு என்ற பாடம் இன்றைக்கி கிடச்சிது மகாத்மான்னு. இப்போ உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். இதுதான் இங்கே துறவுங்கிறது. இது பகவான் பரமஹம்சர்ட்ட நினச்சது சொல்லிக்கிறேன், ஏன்னா நல்ல விஷயம் இல்லை. அதாவது ஒரு நடிகன், நடிகன் எப்படி இருப்பான், பொதுவாக நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பகவான் பரமஹம்சர்ட்ட, அவரை பார்ப்பான், பேசுவான், வழிபடுவான், எல்லாம் செய்வான், வீட்டுக்கு போனோடனே வழக்கம் போல் இருப்பான், இப்படி ஒரு குணம். சரி, ஆனால் அவனுக்குள்ள ஒரு கொள்கை என்னன்னா, கடவுளே இல்லைன்ற கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கான். ஓஹோ, அவனை எப்படியாவது திருத்தணும்னு பார்க்குறார். சரி, அதுக்காக தண்டெடுத்து கட்ட கட்ட மொழிகளை அழுத்திட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு, வாழ்க்கையில் செய்யலை, ஒன்றும் செய்யலை, அமைதியே உருவம் பரமஹம்சர். அப்போ அவற்ற வந்து கேட்டான்னா, அவரை பார்க்க பார்க்க இவனுக்கு அதிசயமாக இருக்குது. பகவானே, குருதேவா, குருமகராஜ், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடே அப்பா, எப்பேற்பட்ட துறவி ஐயா நீங்கள், உலகத்தையே துறந்துட்டீங்களே, உங்களை மாதிரி ஒரு துறவியை நான் பார்க்கவே முடியாது. உடனே பகவான் சிரிச்சுட்டே சொன்னாரான், கிரீஷ் கோஷ், நான் என்னப்பா துறவி, நான் என்ன பெரிய துறவி, நான் உலகத்தை தான் துறந்தேன், நீ கடவுளையே துறந்துட்டியப்பா, உன்னை விட பெரிய துறவி இந்த உலகத்தில் உண்டா, கடவுளை கும்பிடு என்பதை எப்படி சொல்ல வேண்டும், இப்பேற்பட்ட மகா பெரியவர் கிட்டத்தட்ட பள்ளிக்கூட வகுப்பு வரும்போது ஒரு அற்புதமான சம்பவம், உங்க மனசுல நிலைச்சு நிக்க வேண்டிய சம்பவம் இது. அப்படியே சுவாமி கேட்டதும், எங்க எம்எஸ் அம்மா பாடி கேட்டதும், சமீபத்துல ஏதோ ஒரு குரூப்ல வாட்ஸ்அப்லயும் நல்லது வருதுங்க. ஆமா, இது யாரோ கேட்டு போட்டிருந்தாங்க, எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, மகா பெரியவாளுக்கு 13-12 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளிக்கூடத்துல நடிக்கணும்னு சொல்றான், நாடகத்துல நடிக்கணும்னு சொல்றார். நான் அதான் நினைச்சு பார்த்தேன், இந்த வில்லுப்பாட்டை மகா பெரியவர் ஏன் ரசிச்சிருப்பார் அப்படின்னு எனக்குள்ள ஒரு மேக்ஸ். இந்த வில்லுப்பாட்டுல இயல், இசை, நாடகம் மூணு இருக்குங்க. இயல் தெரிஞ்சவா பேச போயிடுவா, இசை தெரிஞ்சவா பாட போயிடுவா, நாடகம் தெரிஞ்சவா நடிக்க போயிடுவா, மூணும் தெரிஞ்சவாதான் வில்லுப்பாட்டுக்கு வருவா. கொஞ்சம் தெரியணும், மூணும் தெரியணும், கஷ்டமான கலை. ராமனை பத்தி பேசும்போது ராமனாகணும், குகனை பத்தி பேசும்போது குகனாகணும், வாலியை பத்தி பேசும்போது வாலி ஆயிடணும், ராவணனை பத்தி பேசும்போது ராவணன் ஆயிடும், சீதையை பத்தி பேசும்போது சீதை ஆயிடும்.
எத்தனை பாவம் இப்போ சொன்ன இல்லைங்களா, அத்தனை பாவம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்படி நடிப்பு துறையில் இஷ்டம் வந்துட்டு இவர் நடிக்கணுமா வேண்டாமான்னு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் கேட்டவுடனே குழந்தைகள்லாம் இதை கேட்கணும், நீங்கள்லாம் சொல்லிட்டே ஆசிரியரே நான் எங்கள் அம்மாட்ட போய் ஆற்றுல போய் அம்மாட்ட போய் கேட்டுன்னு வந்துடுறேன். நாடகத்தில் நடிக்க அம்மாவுக்கு என்ன தெரியும் சொல்லக்கூடாது, அம்மாட்ட போய் கேட்டுன்னு வந்துடுறேன். வீட்டில் என்ன தெரியுமா பட்டிமன்றம், அப்பா போகக்கூடாதுன்ற, என் மகன் நடிக்கக்கூடாது அப்படியே சுத்தம் சாஸ்திரம். அம்மா என்ன தெரியுமா சொல்கிறா, என் குழந்தை சுவாமிநாதன் நடிக்கட்டும் அப்படின். கிங் ஜானாக வேஷம் போட்டு நடிக்கின்றார். இப்போ எங்கள் வில்லுப்பாட்டு கொடுப்பது ஒரு அற்புதமான பாடல். எங்கள் அப்பா என்ன செஞ்சா, 18 பக்கம் கிங் ஜானாக வேஷம் போட்டு மகாபெரியவான் நடிக்கும் போது அந்த 18 பக்கத்தை நாம் நடித்து காட்ட முடியுமோ? முடியாது. அப்போது அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், வில்லுப்பாட்டுக்கு ஒரு வெற்றி மந்திரம் உண்டு. என்னது என்ன தெரியுங்களா? என்னங்க? ரிசர்ச் பண்ண வர அதனால சொல்றேன். பாடிக்கிட்டே இருப்போம், சரி, பாட்டு கொஞ்சம் ஃபெயில் ஆகும், தோற்கும் உடனே பேச ஆரம்பிச்சிடும், டயலாக் பேசிக்கிட்டே இருப்போம், சரி, பேச்சு எங்கேயாவது கொஞ்சம் ஃபெயில் ஆகும், சரி, உடனே பாட ஆரம்பிச்சிடும், பாட ஆரம்பிச்சிடும். ரெண்டும் தோற்பதற்குள் நாங்க மேடையை விட்டு கீழே இறங்கிடுவோம், நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம். இதான் வில்லுப்பாட்டு இலக்கணம். அந்த டைம் தான் உங்க பசி நேரம்னு அர்த்தம். இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மாஸ் புரியணும். ஆனா இங்க உள்ளகரத்துல தோற்காது போல இருக்கு. தோற்கவே தனியா நானாதான் வச்சிருவோம். விடிய விடிய நடத்தலாம் போல இருக்கு. இங்க எல்லாம் விஜய் விஜய்னு இருக்குல்ல, அதுவும் விஜய் தான். நீயா நானான்னு பார்த்துருவோம், யார் முதல்லன்னு பார்ப்போம். என்ன சொல்றேன்னா, அந்த பாட்டுக்கு அந்த சீனுக்கு அப்பா ஒரு பாட்டு எழுதுறாங்க. என்ன தெரியுமா? என்ன? நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார், நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார், நடித்தார் நாடகம் தனிலவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்த நடித்தார், நடித்தாரே என்ன வார்த்தை புரியணும்ல, நாடகம் தனிலவர் நடித்தார். இதான் வில்லுப்பாட்டு ஸ்டைல். உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். அடுத்து அப்பாவோட வார்த்தை வேகத்தை பாருங்க, விவேகம். கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிஞ்சான் வேடம், கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிஞ்சான் வேடம், இன்றிவர் படிப்பது இங்கிலீஷ் பாடம், எதிர்பார்த்திருக்குது காமகோடி பீடம், நடித்தார் அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். இந்த பாட்டை எத்தனை கீர்த்தனை பாடியிருக்காங்க எம்எஸ் அம்மா. வீட்டில் கூட்டு வச்சு நாதன் ஸ்கை ஃபையர் வில்லுப்பாட்டை வச்ச உடனே சுப்புவையும் பாரதியும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அம்மா காலு கீழே உட்காந்து இந்த பாட்டை நாங்கள் பாடின போது எங்கள் அப்பாவையும் என்னையும் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அம்மா இப்போ நம்மளோட இல்லை, ஆனால் அம்மா சொன்ன வார்த்தை உலகம் பூரா கேட்கறதுக்கு பதிவாகுது. பெரியவாள் பாதத்தை கெட்டிமா பிடிச்சுட்டேன். இது எம்எஸ் அம்மா வார்த்தை. பக்தி இருக்கிறது உங்கள் கலையில், அதுதான் நீங்க உள்ள நிர்வாகி ஐயா சந்திரன் என்று நினைக்கிற அவர் கேட்டப்போ நான் சொன்ன வார்த்தை தான். பக்தியை சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒரு அற்புதமான கதையை சொல்லி அவருடைய 100 ஆண்டு பாடலுக்கு செல்கின்றது. துறவி ஏற்கிறது அந்த பதவி ஏற்கக்கூடிய அந்த மடத்தை மடாதிபதி ஆகக்கூடிய நேரம் வருகிறது. அதுக்கு முன்னால நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு சம்பவம். குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருக்கா, இதோ இந்த வயசு உள்ள குழந்தையெல்லாம். எனக்கு என்னென்னா, இங்கேயும் மெஜாரிட்டி பெண் குழந்தைகள் இருக்குது, ஆண் குழந்தை அந்தோ பரிதாபம், ஒரே ஒரு பையன் இருக்குண்டான். கண்ணா நீ சுவாமி விவேகானந்தராக வருவேடா, இன்றைக்கே நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவர் தான் இப்படி வந்து ராமாயணம் பர்வச்சனா நடக்கும்போது உட்காந்துட்டு கேட்டாராம். கேட்டுட்டு என்ன கேட்டாராம் தெரியுமா? என்ன கேட்டார்? பாகவதரே ரொம்ப அழகாக சொன்னேன், 500 பேர் உட்காந்துருக்கோன்னா 501வது ஆஞ்சநேயருக்கு என்னோட நமஸ்காரம்னு சொன்னேன், எல்லாரும் சுண்டல் வாங்கிட்டு முடிஞ்சவொடனே கிளம்பிட்டா, 500 பேர் 501 பேர்னு சொன்னேன், 500 பேரும் போயிட்டா, அந்த 1வதான ஆஞ்சநேயர் எங்க போனார்? குழந்தை கேட்டான். உடனே பாகவதர் பயப்படல, எப்படியாவது இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சார். என்ன தெரியுமா சொன்னார்? கண்ணா உன் கண்ணு ரொம்ப தேஜஸா இருக்குடா, அந்த 1வதான ஆஞ்சநேயர் எங்க போனார் தானே கேட்டேன், அதுவும் அங்க தெரியுதோ இல்லையோ வாழைத்தோட்டம், அதுல போயிட்டார். குழந்தை போய் தேடுது சுவாமி விவேகானந்தர், எங்கேயடா என் ஆஞ்சநேயன், எங்கேயடா என் ஆஞ்சநேயன்,
அப்படின்னு தேடுறது. கிடைக்கல, அங்கே போய் உட்காந்துருப்பார் அவரு, கிடைக்கல. நேரம் அம்மா கிட்ட வந்தது, அம்மா இன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்தது, அந்த ஆஞ்சநேயர் எங்கே போயிருப்பார்? உடனே அம்மா சொல்கிறார், கண்ணா ராமாயணம் நடக்கும்போது ஆஞ்சநேயர் இருந்தார், ராமாயணம் முடிச்ச உடனே எங்க போயிருப்பாருன்னு தானே கேட்குறேன். அதுக்கு ஒரே பதில் தாண்டா கண்ணா, அந்த ராமாயணம் அங்க நடக்கும் போது அந்த ஆஞ்சநேயர் அங்க இருந்தார், அது முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துல ராமாயணம் ஆரம்பிச்சிருவாள் இல்லையோ, இது இந்திய நாடுடா, அதனால அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் போயிருப்பார். அவர்தான் அந்த ராமனை நினைத்து நம் நாட்டிற்கு பெரிய ஹிந்து தர்மத்தை வாழ வைக்க வந்த மகான். அமெரிக்காவில் போய் வாங்கிட்டு கிரீன் கார்டு வச்சுட்டோம் சந்தோஷமாக இல்லாமல் பெரிய மாளிகையில் உட்காம தரையில் உட்காந்து என் இந்தியன் ஏழையாக இருக்கிறான் எனக்கு எதற்கடா வசதி என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாடு நம் நாடு. அது வல்லவோ பெரிய விஷயம். இந்த கதையை கேளுங்கோ, ஒரு நாலு அஞ்சு குழந்தைகள் விளையாடின்னு இருக்கா, சரி, அங்கே ஒரு அம்மாமி முறுக்கு போட்டு நன்னா விற்கிறா, முறுக்கு முறுக்கு, சரி, உங்களுக்கு பிடிக்குமே, ஆமாம், அந்த முறுக்கு, சரி, அந்த முறுக்கு போட்டு வித்துட்டு இருக்கும் போது சுவாமிநாதனோட பல பல குழந்தை எல்லாம் இருக்கா விளையாடுறாங்க, விளையாடுறான், விளையாடிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து மூட்டி விடுறான். என்ன தெரியுமா சொல்றான், சுவாமிநாதா முறுக்கு அம்மாமி நன்னா வச்சிருக்காடா, வாசனை வாசனை அப்படி மூக்க கிள்ளுதுடா, போய் ஒரு பத்து முறுக்கு வாங்கி வாயே. ஏன் அவன் போய் கேட்கல? அவனுக்கு பயம், மாமி அடிச்சிருவாளோன்னு பயம், இந்த தேஜஸான முகத்தை பார்த்தா மாமி அடிப்பாள. உடனே இந்த குழந்தை, அப்படியாடா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு குழந்தை சாது. அப்பவே அவர் சாது, நான் சாதுன்னு சொல்றது சன்னியாசின்ற ஆங்கிள் சொல்ல, சாது என்ன பண்ணுது, அப்படியா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போது, மாமி என் ஸ்நேகிதாளுக்கெல்லாம் முறுக்கு வாசனை வருதான், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இவருக்கு முறுக்கு வாசனை போகல, முறுக்கு வாசனை வந்தா இவர் சன்னியாசி இல்லை. அதுதான் விஷயம், இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க பஞ்சாமிரத்தை யோசிச்சிருந்த, அப்புறம் என்ன, அஞ்சு புலனும் கட்டுப்படணும், அதான் துறவே. ஸ்நேகிதா சொன்னா முறுக்கு வாசனை கபகமன்னு வருதான், கொஞ்சம் கொடுங்கோ ஸ்நேகிதாளுக்காக கொடுத்துருக்கா, போய் செல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, பைசா கிடையாது, பைசா கிடையாது, குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாரு, சுவாமிநாதனை மறந்துட்டாங்க. சரி, எப்பவுமே கொடுத்தவனை மறந்துடுவோம்ல, ஆமா, வரம் கொடுத்தோடனே ஐயப்ப சாமி மலைக்கு போக மாட்டோம், அது வரைக்கும் போயிட்டு ஆமாமியே ஐயப்போ சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம், அப்படியே உடனே மறப்போம், அது எப்படின்னு தெரியாது. அப்புறம் இதுங்கெல்லாம் தின்னு சாப்பிட்டது, சாப்பிட்ட உடனே ஒரு பையன் கிளப்புறான், ஏய் ரொம்ப நல்லா இருக்கே முறுக்கு, என்னடா செய்யலாம், இன்னொரு தடவை சுவாமிநாதன் அனுப்பலாம். சுவாமிநாதா அடுத்த வாட்டி கொஞ்சம் கெஞ்சுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கெஞ்சினாங்கன்னா ஜாக்கிரதையாயிடுங்க, சுவாமிநாதா ரெண்டாவது வாட்டி போய் வாங்கின்னு வந்துடா மாமி கிட்ட, அப்படியா சரி போய் வாங்கிட்டு வரேன். அந்த மாமி என்ன சொல்வானே அவருக்கு தெரியல, உடனே போனார், மாமி இன்னும் கொஞ்சம் கொடுங்கோ அவள்லாம் கேட்குறா, சரி நான் அவளும் குழந்தை தானேன்னு கொடுத்துட்டா, இதுங்கிட்ட கொடுத்தா சாப்பிட்டாச்சு. உடனே இந்த ஸ்நேகிதாள்லாம் விஷமக்காரனுங்க, சுவாமிநாதா ரெண்டாவது முறையும் முறுக்கு நன்னா இருக்கே, என்ன செய்யலாம், இன்னொரு முறை சுவாமிநாதனை அனுப்பலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வந்து, சுவாமிநாதா இதுக்கு மேல உங்ககிட்ட கேட்க மாட்டோம்டா, தயவு செய்து போய் நீ கேட்டாதாண்டா அம்மாமி தருவா, உன்னை கோச்சுக்க மாட்டா, நீ போய் மாமி, எல்லாரும் முறுக்கு மூணாவது முறையா கேட்கிறா, இப்ப மாமிக்கு கோபம் வந்துருச்சு, வரதானே செய்யும், வரதானே செய்யும், தட்டுலையும் முறுக்கு இருக்கு மாமிக்கும் முறுக்கு இருக்கு, என்ன தெரியுமா சொன்னா, எத்தனை வாட்டி வந்து கேட்டுருக்கேன் நான் எப்படி கொடுத்துட்டே இருக்கிறது அப்படின்னு உடனே அவள் கேட்குறா, கொடுங்கோ இதுக்கு மேலே நீ வந்து கேட்டால் தரமாட்டேன் போ அப்படின்னு கத்தி சொன்னான். உடனே பெரியவா என்ன தெரியுமா சொன்னா, குழந்தை சாதுன்னு சொன்னேனே நீ எனக்கு தரமாட்டேன்னா நான் இனிமே வரமாட்டேன் போ. இதான் மேக்சிமம் கோபம், பெரியவாளோட மேக்சிமம் கோபம் நம்ம மினிமத்தை விட கம்மியாக இருக்கு. அதுதான் இந்த சென்டென்ஸ், ரொம்ப ஜாக்கிரதையா சொல்ல வேண்டிய சென்டென்ஸ். உடனே வந்தா எல்லாம் சாப்பிட்டா, முறுக்கு முடிஞ்சிடுச்சா, எல்லாம் வரமாட்டேன் போன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டா, கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒன்று சொல்றா, இங்க எல்லாரும் சாப்பிட்டா, அப்போ அந்த பாட்டி சொன்னாலாம், முறுக்கு அம்மாமி நீ போவியா, நீ வரமாட்டேன் போன்னு சொன்னா என்ன பெரிய இதா, நீ போவியா,
நீ என்ன மடத்து மடாதிபதியா, நாளைக்கு பல்லக்கில் வருவே, உன்னை வச்சு நான் கும்பிடுறதுக்கு போவியா அப்படின்னு திட்டிவிட்டாள். அடுத்து ஒரு மாதத்தில் மடாதிபதியாக பதவியேற்கிறார். பதவி ஏற்றுட்டு நேரம் அந்த கும்பகோணத்துக்கு போய் முருகு பாட்டியை பார்த்து அவள் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டு, பாட்டி நீ சாட்சாத் பராசக்தி தான், சில பேர் வாழ்த்துனா கூட பலிக்க மாட்டேங்கிற, நீ வெஞ்சிட்ட எனக்கு பலிச்சுது. சக்தியின் வார்த்தை. இப்பேற்பட்ட மகாபெரியவர் நமக்காக ஸ்ரீ மடாதிபதி பொறுப்பை ஏற்று எவ்வளவோ சாதனைகள் செஞ்சு, திருவானைக்கா போகிறார், தாடங்க பிரதிஷ்டி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு இப்ப நான் வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா, பார்க்கடலை குடிக்க நினைத்த பூனை ஒரு துளி அருந்துவது போல, மகாபிரிவாளனும் பார்க்கடலை இந்த விற்கடலிலே ஒரு துளிதான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதை கொடுப்பறதுக்கு இன்னும் நிறைய வேணும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள், இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லணும். எல்லாம் வந்து மடாதிபதியாக பொறுப்பேற்று அதற்கு பின்பு அவர் செய்த சேவைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதில் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். எங்கள் வில்லுப்பாட்டை 1964 மகாபெரியவர் பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் செய்கிறார். நம்மளுக்கு இது ஒரு ஒரு 10-15 எடுத்துக்கலாம்ல? அப்படியா? ஆ ஓ சரி சரி. ஆஹா, சந்தோஷம். எனக்கு எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆச்சு. நம்மளோட ஹரி சார் எல்லாரோட பேரையும் கட்டி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவருடைய அன்பான முயற்சி. நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்கோ. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னு முதல்ல முயற்சி எடுத்தவர். எப்படி முரளி அண்ணாவோ அதற்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒரு நல்ல உள்ளம். அவர் ஹரினே சொல்ல மாட்டேன், என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்கிறேன். சரிகர சுதன் அவர், ஹரிகரன் அதான் சொல்கிறேன். அவர் நம்ம சொன்னால் தான் சரின்னு சொல்வார், அவர் ஆத்துக்காரி சொன்னாலும் சரின்னு சொல்வாரா தெரியும். இதே கதை தானா? இதே கதை எல்லா கதையிலும் இருக்கட்டும். அந்த விஷயத்துல நான் தான் குருநாதர். இல்ல, என்னன்னா பெரியவாள் முன்னாடி அப்பா வந்து ஒரு நாள் இதுக்கு, ஆனா ஹரி சார் உட்காருங்க, ஒரு நல்ல பாட்டு பிறக்கிறது. என்னன்னா, சுப்பு சுருட்டப்பள்ளி போயிருக்கியோ, அங்க தேவியின் மடியில் சிவனார் படுத்திருப்பார். பொதுவாக படுத்திருக்கும் கடவுள் பார்க்கடலிலே பாம்பனை மீது நம்முடைய விஷ்ணு பெருமாள் பிரம்மோத்சவ நாயகர். நேற்று இதே நேரம் திருப்பதியில் தேவஸ்தானத்தில் என்னுடைய நிகழ்ச்சி. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இப்படி கேட்ட உடனே அப்பா சொன்னால், பெரியவா உத்தரவு கொடுத்தா போயிட்டு வந்துடு, போயிட்டு வா. நேராக அப்பா வந்தாங்க. சுருட்டப்பள்ளியில் இன்றைக்கும் மகாபெரியவரோட படம் வச்சுருக்காங்க, போய் பாருங்க, பார்த்தா தான் தெரியும். அங்கே போய் உட்கார்ந்தாங்க. அவர் அமர்ந்த இடத்தை தொட்டு கும்பிட்டு அந்த அழகான பிரகாரத்தில் அமர்ந்து சிவனை பார்த்தார்கள். ஒரு பாட்டு பிறக்கிறது. துணிக்கடை வச்சிருக்கவா வந்தால் துணியோடு வரணும், நகைக்கடை வச்சிருக்கவா வந்தால் நகையோடு வரணும். ஒரு கவிஞர் போனால் பாட்டோடு தான் வரணும். ஒரு பாட்டு தோணிச்சு அப்பாவுக்கு, பளீர்னு ஒரு பாட்டு. ஏன் பள்ளி கொண்டீரையா, ஸ்ரீ ரங்கநாதா ஏன் பள்ளி கொண்டீரையா, அருணாச்சல கவிராயருடைய தமிழ் சொத்து. அது நமக்கெல்லாம் பாடக்கூடிய இசை சொத்து. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த பள்ளி கொண்ட சிவனை பார்த்தப்புறம் இவருக்கு ஒன்று எழுதுனா என்ன, வில்லிசையிலே சங்கீதம் எப்படி பிணைகிறது, எல்லாம் ஒன்று தாங்க. அதுதான் சொல்கிறேன். எப்படின்னா அப்பா எழுதுறா, ஏன் பள்ளி கொண்டீரையா, நமசிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா. எப்பவுமே பாட்டில் எது ஈஸி தெரியுமா, பல்லவி ஈஸி. அணு பல்லவி கொஞ்சம் கஷ்டம், சாய்ஸே கிடையாது. உங்கள் பாணியில் டீச்சர் பாணியில் சொன்ன சரணம் ரொம்ப கஷ்டம். பல்லவி ஈஸி நேந்திரமாக சொன்ன, மகா பெரியவர் எளியவர், அதனால் பல்லவி அவர். அணு பல்லவி அவருங்க அந்த மூவருமே அப்படித்தான். அடுத்த அனுபல்லவி யார் தெரியுமா? யாரு? நம்ம மாதிரி கொஞ்சம் வயதான மக்கள் அனுபல்லவி. சரணங்கள் சின்ன குழந்தைகள். சரணங்கள் கஷ்டம்னு ஏன் தெரியுமா சொன்னேன், அவளை வளர்க்குறதான் கஷ்டம். இனிப்பு கொடுத்து வளர்க்கணும், இதயம் கொடுத்து வளர்க்கணும்,
அன்பு கொடுத்து வளர்க்கணும், அன்பு சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஏன்னா நம்மெல்லாம் போயிட்டாலும் உலகத்திலே நிலைத்திருப்பது அன்புதான். துன்ப நினைவுகளும், எங்க ஊர் முறுக்கு மீசை பாரதி, சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி. கிளியே அன்புக்கு அழிவில்லை கண், அதுதான் அன்பே சிவம். அன்பே சிவம் என்று அறிவிலார். அந்த பாட்டு தெரியும், திருமந்திரத்தில் அழகான பாட்டு. அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இப்போ சுருட்டுப்பள்ளி பாட்டு பிறக்கிறது, அப்பா கஷ்டப்பட்டு பல்லவி அனுபல்லவி முடிச்சுட்டாங்க, சரணத்தில் அப்பாவுக்கு கருத்து மோதுது. ஏன் தெரியுமா? ராமன் படுத்ததற்கும் களைத்ததற்கும் அவனுடைய ராமாவதாரத்தில், கிருஷ்ணாவதாரத்தில் களைப்புக்கு நிறைய இடம் இருக்கு ரங்கநாதனுக்கு. ஆனால் சிவபெருமானுக்கு எங்கெல்லாம் களைச்சிருக்கிறார், தெய்வம் எங்கெல்லாம் களைச்சார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு பாடி பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. அப்பா எழுதி 1964-65 எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க. அப்பா ட்ரூப்பில் நான் பாடி, இப்போ அவன் பாடி, எவ்வளோ பெரிய விஷயம். பாட்டுக்கு ரொம்ப வயசு, பாடும் கலைமகனுக்கும் சின்ன வயசு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 3 ஜெனரேஷனாக பாடின்னு இருக்கும் சார் சொன்னீங்க. 1G அப்பா, 2G, 2G நாங்கள் ரெண்டு பேர், 3G இவர். உங்கள் ஆசீர்வாதத்தில் 4G வந்துட்டுது, வரப்போகுது. எல்லாம் விஜய கணபதியோடைய ஆசீர்வாதம் தான். இதை விட என்னங்க வேணும்? நான் எல்லாம் நல்லபடியாக மங்களமாக முடிந்தோடனே மீண்டும் வருவேன். நான் இப்படி வச்சுக்கிறேன், எப்போவும் இங்கேயே இருப்பேன், எப்போவாவது வீட்டுக்கு போவேன்னு வச்சுக்கலாமா? அப்போ உள்ள இடத்துலேயே ஒரு வீடு பார்க்க வேண்டியதுதான் எனக்கு. ஏ ஆஹா, சந்தோஷம். ஏன் பள்ளி கொண்டேறையா, ஏன் பள்ளி கொண்டேறையா நமச்சிவாய, ஏன் பள்ளி கொண்டேறையா, ஏன் பள்ளி கொண்டேறையா நமச்சிவாய, ஏன் பள்ளி கொண்டேறையா. சென்னை திருப்பதியின் பாதை நடுவினிலே, சென்னை திருப்பதியின் பாதை நடுவினிலே, அன்னை சிவகாமியின் அழகு மடியினிலே, சென்னை திருப்பதியின் பாதை நடுவினிலே, அன்னை சிவகாமியின் அழகு மடியினிலே, ஏன் பள்ளி கொண்டேறையா நமச்சிவாய, ஏன் பள்ளி கொண்டேறையா. திருவிளையாடல்களை போ, திருவிளையாடல்களை போ, தினமும் தில்லை நடன களை போ, திருவிளையாடல்களை போ, தினமும் தில்லை நடன களைப்போ, மூன்று புறமும் கெரித்ததற்போ, மூன்று புறமும் கெரித்ததற்போ, தமிழ் சான்றோனக்கீரனின் முறை போ, மூன்று புறமும் கெரித்ததற்போ, தமிழ் சான்றோனக்கீரனின் முறை போ. பூசை செய்தவள் இமயவான் மகள், ஆசை தந்த களை
செய்தவள் இமயவான் மகள் ஆசை தந்த களை போ மாசிலாத தென்மதுரை மாமகள் மனமும் தந்த மகிழ்வோ மாசிலாத தென்மதுரை மாமகள் மனமும் தந்த மகிழ்வோ கோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போ கோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போ பாடும் அடியவரை தேடி அல்வதில் பரமன் கொண்ட களைப்போ பாடும் அடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களைப்போ தாள முடுக்கை தனை செய்த களைப்போ சபையில் புகழ் மிதப்போ உமை நடனம் கதிர்ப்போ ஊரொட்ட பள்ளி தேவி பூமணியில் காதர் மயக்கமோ ஞான வள்ளி முகம் காண விருப்பமோ ஏன் பள்ளி குருட்ட பள்ளி தேவி பூமணியில் காதல் மயக்கமோ ஞானவல்லி முகம் காண விருப்பமோ ஏன் பள்ளி கொண்டிரையா நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டிரைய ஏன் பள்ளி கொண்டி ஏன் பள்ளி கொண்டி நிலகண்டா இந்த சங்கீத உலக பிரதிநிதிகளிடம் என் தந்தையார் கொடுத்திருக்கிறார். இது அதாவது ஒரு சின்ன விஷயத்தால ஒரு பாட்டு வருது பார்த்தீங்களா, பூசை செய்தவள் இமயவான் மகள் ஆசை தந்த களைப்போ மாசில்லாதத்தின் மதுரை மாமகள் மனமும் தந்த மகிழ்வோ மகிழ்வில் ஒரு களைப்பு, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட களைப்போ பாடி அருள்பவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களைப்போ தாள முடுக்கை தன்னை இசைத்த களைப்போ என்று பாடல் அப்படியே சென்று அடியே இல்லாத பாட்டு அடியடிகளாக நிரப்பப்பட்டு அத்தனைக்கும் காரணம் மகாபெருவாருடைய திருவடிதான். ஒரு பாட்டு பிறப்பதற்கு, பாட்டு என்பது ஒரு குழந்தை நிலைத்து நிற்கும் உயிர். பாட்டு சாதாரணம் இல்ல. மகாகவி பாரதி கேட்டாராம், உலகத்திலே எது ஆச்சரியம் சொல்லடா சொல்லடா, நயாகராவா சாயாத பைசா கோபுரமா சாயர கோபுரமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா அங்கங்க இருக்கிற மால்ஸா நல்லா கிடையாது கிடையாது. பாரதி சொல்கின்றார், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரிமிசை இல்லையடா. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது முதல் ஓச வளையல் இசை, பிறந்த உடனே தாலாட்டு அராரோ. முன்னெல்லாம் அம்மாக்கள் பாடினா, இப்போ சீரியலை பார்த்துட்டே குழந்தை தூங்கு, அதனால குழந்தையும் சீரியலாக இருக்கு. அடுத்து குழந்தை ஸ்கூலுக்கு, அண்ணாக்கு தமிழ் இல்லை கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சு லேட்டாக செஞ்சான். அடுத்து இல்லை தமிழ் தெலுங்கு தெரியும், தெலுங்கு தான் அவருக்கு தெரியும், கவனிக்கிறார் பாருங்க பெருசு. அடுத்து குழந்தை ஸ்கூலில் பாடுறது, ஸ்கூலில் பாடுற பாட்டு. அப்புறம் அப்படி கொஞ்சம் வளர்ந்த உடனே 18 வயசு வந்தோடனே காதல் டூயட், அம்மாவை கேட்டோ கேட்காமலோ அப்பாவை கேட்டோ கேட்காமலோ சொல்லாமலோ சொல்லியோ தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை லோலோ இருக்குது பாருங்க, அப்புறம் தானே இருக்குது லோலோ, அவ்வளோதான். அது முடித்த உடனே கல்யாணம், கல்யாணம் தண்ணிக்கு உட்காந்து லாலி சுபலாலி பாட்டு. பையன் வைக்கப்படுற ஒரே நாள் அன்னைக்கு தாங்க. இப்போ தலைகீழ மாதிரி பொண்ணு வைக்கப்படுற ஒரே நாள் அதான் மாறிடுச்சு. ஓஹோ அப்படி ஆயிடுச்சா. அப்புறம் பெரிய ஆஃபீஸர்கிட்ட வாங்குற பாட்டு, இன்னம்மா பெரிய ஆஃபீஸர்கிட்ட வாங்குற பாட்டு, வீட்டுக்குள்ளே நல்ல பாட்டுகள் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக மனிதன் போகும்போது சங்கு ஓசையோடு மறைகின்றார். இசையில் பிறந்து இசையில் மறைகின்றார், வாழ்க்கை இசையோடு நிறைகின்றார், விளக்கில் ஆரம்பித்து விளக்கில் முடிக்கின்றார். இல்லைன்னா இசை பாடியவுடன் தான்சேன் பாடியவுடன் விளக்கு எரியுமா? எண்ணெய் ஊற்றாம எதுவுமே செய்யாம எப்படிங்க பாடினோடனே விளக்கு எரிஞ்சுது? அப்போதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, ஒவ்வொரு பாட்டும் விளக்காக இருக்க வேண்டும், பாட்டை எழுதினோடனே பின்னாடி வழக்கு வரக்கூடாது.
இந்த பாட்டை ஏங்க பாண்டிங்கன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து மாதர் போராட்டம் செய்யக்கூடாது. காரணம், பாட்டு பாரதி போல் பாட வேண்டும், அப்படி பிறந்த பாட்டு. ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு அடியே நிறைவு செய்கிறேன். எல்லா பெரியவங்களும் எவ்வளோ பேர் நீங்கள் இதை விருந்தாக எடுத்துக்கொண்டாலும் 8:30 மருந்து சாப்பிடுபவர்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க, எனக்கு அந்த எண்ணம் உண்டு மனசு. ஏன்னா எங்கள் அப்பா சாப்பிட்ருப்பாங்களே இந்த நேரம். அப்போது ஒரு 64, 65, 70 கிட்டக்க இருக்கும். அப்போ அப்பா வில்லுப்பாட்டில் கூட இருந்து பாடினவா யார் தெரியுமா? நான் 70, 72 தான் வந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு சின்ன வயசு வந்தேன். செத்தலபதி பாலசுப்ரமணியன் அவருக்கு வந்து, அப்புறம் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் மிருதங்கம், எவ்வளோ பெரிய ஜெயண்ட்ஸ், எல்லாரும் இதிலிருந்து வந்தவா தான். அப்பா வில்லுப்பாட்டு பாடும்போது அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, எல்லா நிகழ்ச்சியை கேட்ட உடனே அதில் அப்பா ஒரு கருத்து சொல்லியிருக்கா, காமாட்சி உன்னை லோகத்தில் எல்லாரும் நிறைய பேர் பார்க்க வர, அவாவா அவாவா கிட்ட இருக்கிறத தான் கொண்டு வருவாள், யார்கிட்ட எது அதிகம் இருக்கோ அதைத்தான் கொண்டு வருவாள். ஒரு துணி கடைக்காரர் துணி கொண்டுருவார், இனிப்பு கடைக்காரர் இனிப்பு கொண்டுருவார், பழக்கடைக்காரர் பழம் கொண்டுருவார், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கொண்டு வருவாள். நான் என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்கேன், காமாட்சி மேடையில் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன்னு நினைக்கிறியா? என் மனசில் எவ்வளவு கவலைகள் இருக்கிறது அம்மா தாயே, அந்த கவலைகளை தாயே உன் முன் வைக்கிறேன். நீ பத்மாசனத்தில் இத்தனை நாளாக இருக்கிறாய் காமாட்சி, நீ என்ன செய்கிறாய்? கவலை என்று நான் எழுதி வைப்பேனா? நீ அந்த இடது காலை சற்று தளர்த்தி இடது கால் பெருவிரலால் கவலை என்ற எழுத்திலே வானாவை அழித்துவிடு, பிறகு படித்து பார்ப்பேன் கலை என்று வரும், அதை நான் வளர்க்க அருள் செய்யும் மாதா என்று என் தந்தையார் பாடினார். பெரியவா இதை முடித்த உடனே மறுநாள் என்ன தெரியுமா சொன்னா, சுப்பு காமாட்சி வானாவை அழிச்சுட்டாடா. அழிச்சாளா இல்லையா? இன்னைக்கும் பாடுறோமா இல்லையா? பாடிண்டே இருக்கு இல்லையா? அடுத்தது வரப்போது. எதுக்கு சொல்கிறேன்னா, இதை தர்மமாக நம்ம செய்யணும். இந்த மாதிரி இன்னும் ஒரு கேள்வி கேட்டார், ஆமாம் உன் ட்ரூப்பில் புல்லாங்குழலை காணோமே, கிராமிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறதுனால புல்லாங்குழலை காணோமே. அப்பா சொன்னாலா, இதெல்லாம் நான் வச்சுட்டுருக்கேன், பெரியவா உத்தரவு கொடுத்தா இப்போவே காஞ்சிபுரத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுணும். இல்லை இல்லை, உன் தர்மப்படியே பண்ணு. அப்போ அப்பா சொன்னாங்களா, முடிச்சுட்டோமேன்னு விடலை அப்பா. இது தென்னிந்திய கலை, ஸோ ஃப்ளூட்டு வந்து நார்த் இந்தியா வாத்தியமாச்சேன்னு நான் வச்சிக்கல அப்படின்னு அப்பா சொன்னான். நினச்சதை சொல்கிறது தான் கவிங்க, நினச்சதெல்லாம் சொல்லக்கூடாது, நினச்சதை சொல்ல. உடனே பெரியவா சொன்னது நமக்கு பலம். என்ன தெரியுமா சொன்னாரா, ஆமாம்மா அது கிருஷ்ணனோட வாத்தியம்தான். என் தந்தையாருக்கு திசை தெரிந்தது, மகாபெரியவாளுக்கு தெய்வம் தெரிந்தது. இதை பார்க்கும்போது ராமர் தெரிந்தது, அதை பார்க்கும்போது சிவன் தெரியுது. நமக்கு சிவனை பார்க்கும்போது ராமரை பார்க்கும்போதுமே வீட்டுக்கதை ஞாபகம் வரும். இந்த டிஃபரன்ஸை நம்ம மாற்றிக்கணும் அன்பர்களே. இப்பேற்பட்ட நம்முடைய பரமாச்சாரியால் எங்கேயும் போயிடலை, நம்மளோட தான் இருக்கா. ஏன் தெரியுமா, காமாட்சி தன் மடியில் படுக்கிறதுக்கு குழந்தையாக படுக்க வைக்கிறதுக்கு, ஏன்னா அவ கொடுத்து தானே குழந்தையாக வந்தார். திரும்ப அவ மடியிலே குழந்தையாக போனாலும் முதல்ல ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருந்தா, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை பார்த்துட்டு. காமாட்சி ஏன் தெரியுமா பிறைய தாங்கின்னு இருக்கா? இது மகாபெரியவா விளக்கம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, ஏன் பித்தனும் சூடுகின்றான் பெருமாட்டியும் சூடுகின்றாள். பிறை என்பது குறை. தாய்க்கும் தந்தைக்கும் எது மேல ஆசை இருக்குமா தெரியுமா? பலமான குழந்தைய தைரியமா நடக்க விட்டுருவாங்களாம். பலமில்லாத மாற்றுத்திறனாளியை தான் கையில தூக்கி வச்சுப்பாளா. எந்த குழந்தைக்கு குறை இருக்குமோ அந்த குழந்தையை வளர்ப்பவள் தான் தாய். அதனால என்ன பண்ணாரோ சிவபெருமானும் பெருமாட்டியும் பிறையை தூக்கி வைத்ததன் மூலமாக, அம்மா குறையுடையவர்களை இந்த உலகத்தில் கவலைப்படாதீர்கள், மற்றவர்கள் எல்லாம் உலகத்தில் உலாவட்டும், குறையுடையவர்களே உங்களை நாங்கள் தலையில் தாங்குகிறோம் என்று சிவபெருமானும் பிராட்டியும் நமக்கு சொல்லும் போது நமக்கே கவலைங்க. அந்த பிறையை பார்த்த காட்சியோடு, அந்த காமாட்சியை பார்த்த காட்சியோடு காஞ்சி பரமாச்சாரியா கனகாபிஷேகம் அருமையாக நடந்து பிருந்தாவனத்திலே நிறைந்து காற்றாய் இருக்கின்றார். இப்பொழுது கலைமகன் பாடப்போகும்
பாடலாகவும் அந்த பாடலின் ஊற்றாகவும் நம் மூச்சாகவும் இதுவரை பேசிய பேச்சாகவும் என் தந்தையார் அவர்கள் எழுதிய பாடல் அழைக்கும் பாடல் சந்தம் என்ன தெரியுமா? கேபிஎஸ் அம்மா பாடின சந்தம், அருமையான சந்தம், நல்ல பாடல், ஒரு தாய் குழந்தைக்கு கேட்க வேண்டிய பாடல். என்ன பாட்டு? அருமையான பாடல். காலடி சங்கரனன் காலடி தடம் வந்த காஞ்சி மாமுனி சங்கரம் உன்னை காமாட்சி தாய் அழைக்கிறேன். காலடி சங்கரனின் காலடி தடம் வந்த காஞ்சி மாமுனி சங்கரம் உன்னை காமாட்சி தாய் அழைக்கிறேன். காலடி சங்கரனின் காலடி தடம் வந்த காஞ்சி மாமுனி சங்கரம் உன்னை காமாட்சி தாய் அழைக்கிறேன். நூறாண்டு ஆன்மீகம் பேராண்டு புகழாண்டு நூறாண்டு ஆன்மீகம் பேராண்டு புகழாண்டு ஊராண்டு உலகாண்டவா மகனே ஓய்வுக்கு என் மடியில் வா. நூறாண்டு ஆன்மீகம் பேராண்டு புகழாண்டு நூறாண்டு ஆன்மீகம் பேராண்டு புகழாண்டு ஊராண்டு உலகாண்டவா மகனே ஓய்வுக்கு என் மடியில் வா. காலடி சங்கரனின் காலடி தடம் வந்த காஞ்சி மாமுனி சங்கரம் உன்னை காமாட்சி தாய் அழைக்கிறேன். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி பூர்ணம் கனகாபிஷேகம் அபிஷேக கண்ணீரிங்க அன்புக்கு ஒரு வடிவாய் அறிவுக்கு திருவுருவாய் அன்புக்கு ஒரு வடிவாய் அறிவுக்கு திருவுருவாய் உறவுக்கு ஜெககுருவே அம்மா தாய்மையின் பவித்திரமே. காலடி சங்கரனின் காலடி தடம் வந்த காஞ்சி மாமுனி சங்கரம் உன்னை காமாட்சி தாய் அழைக்கிறேன். ஆயிரம் கோயில்கள் புதிதாய் குடமுழுக்கு அடைந்தது புன்னாக மகனே அம்மையப்பன் குளிர்ந்தாரோ தாய் போல் பசி உணர்வாய் தத்துவ மழை பொழிவாய் தாய் போல் பசி உணர்வாய் தத்துவ மழை பொழிவாய் நோய் தீக்கும் மருந்தீஸ்வரா அன்பால் தாயமுது விருந்தீஸ்வரா நோய் தீர்க்கும் மருந்தீஸ்வரா அன்பால் தாயமுது விருந்தீஸ்வரா. காலடி சங்கரனின்
காலடி தடவழ்ந்த காஞ்சி மாமுனி சங்கரா, உன்னை காமாட்சி தயழிக்கிறே, காமாட்சி தயழிக்கிறே, காமாட்சி தயழி. நமக்காக குழந்தையாய் பிறந்து நம்மோடு இருந்து நம்முடைய மாதா பிதா குரு தெய்வமாகி நம்ம மண்ணுலகத்திலே அற்புதமாக நூறாண்டுகள் வாழ்ந்தவள், எனக்கும் என் குழந்தை வேணும்னு கூட்டுண்டா காமாட்சி. ஆனாலும் அவ கூட்டுட்டா நம்ம கைக்குள்ளதான் இருக்கா. அன்பர்களே, ஜனாதிபதி வெங்கட்ராமன் பெரியவாளை சந்திப்ப போது கூட போவாராம், பாப்பாராம், கருணையை ரசிப்பாராம், வந்துடுவாராம். ஒரு நாள் பெரியவா கேட்டாரா, என்ன இது, நானும் கவனிச்சுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வர்ற, என் முன்னாடி பேசாமல் உட்கார்ற, பார்த்துட்டே இருக்க, அப்புறம் நீ பாட்டுக்கு எழுந்து போயிடுற, என்ன இதெல்லாம் அப்படின்னு புன்னகையோடு கேட்டிருக்க. அப்போ ஜனாதிபதி சொன்னது நிஜமா, நமக்கெல்லாம் ஜனாதிபதியாக இருந்தவர், அதனால் தெரியறதுக்காக கருத்துக்காக நீ சொல்கிறேன். சுவாமி, மகாபெரிவா முன்னாடி சொல்லணுன்றது சந்தோஷம் எனக்கு. கோவிலுக்கு போகிறோம், கடவுள் முன்னாலே நிற்கிறேன், விக்கிரகம் கண்டு பிரார்த்தனை செய்கிறேன், கருணை வேண்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன். சுவாமி என்கிட்ட பேசுறது இல்லையே, என் வேண்டுகோளுக்கு ஏற்றாரா இல்லையா என்று சொல்வதும் இல்லையே. ஏதோ அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னா மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. அந்த மாதிரி பெரியவா உங்களை பார்த்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. பேசணுங்கிறது இல்லை, வேண்டுகோள் கொடுக்கணுங்கிறது இல்லை, நமக்கு வேண்டியது நமக்கு தெரிந்தது அவருக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்கள். பால் நினைந்தூட்டும் தாயல்லவா அவர், நமக்கு என்ன தெரியும்னு வேணும்னு அவருக்கு தெரியுமே. அதனால் அத்தனையும் தெரிந்து கொண்டு நம்முடைய தேவைகளையெல்லாம் விஜய கணபதி நிறைவேற்றுகிறாரே, அந்த விஜய கணபதியின் வெற்றிக்குள் இருப்பவர் நம்முடைய மகா பெரியவர் தான். விஜய கணபதியின் விஸ்வரூபத்துக்குள் இருப்பவர் நம் மகா பெரியவர் தான். அதனால் அந்த விஸ்வரூபமே நம்முடைய தரிசனம், நமக்கு வந்ததே விஸ்வரூபம் தான். இன்றைக்கி பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற மாதிரியே இருக்கும், பார்க்குற கண்ணோடு பார்த்தா அந்த சிலைக்குள் தெய்வமானார். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் உங்ககிட்டேருந்து எனக்கு முடிக்கிறதுக்கே மனசு இல்லை. இப்பேற்பட்ட உள்ளகிரம் கோவிலுக்குள்ளே வந்து அந்த கோவிலை பற்றி ஒரு பாட்டு பாடாமல, நிறைய பாட்டுட்டு விட்டிருக்கோம், இன்னும் பாடணும்னா பாடலாம், ஆனால் நேரம் அதிகமாகி விட்டதுனால் அந்த ஒரு பாட்டு பாடுறியா? அவன் ஒரு பாட்டு பாடுறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய பாட்டு, முதலில் நடுவில் நான் பாடியது அப்பா எழுதிய பாடல், முதலில் நான் பாடியது சங்கர மண்டலம் என்பது அடியேன் எழுதிய பாடல். உங்கள் ஆசீர்வாதத்தில் சங்கர மண்டலம் இவன் பாடினது. இப்பொழுது கலைமகன் பாடப்போவது அவன் எழுதிய பாடல். அந்த பெருமை அவனுக்கு கொடுக்க வேண்டுமல்லவா? ரொம்ப அழகாக எழுதியிருக்கான் அவன் அந்த பாடலை. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஆகீர் பைரவியில் அவன் பாடுகின்றான். அதை முடித்து உள்ளகரம் ஸ்ரீ விஜய கணபதியை பற்றி ஒரு பாடல் பாடி சரியாக வாடியவை பாடி நிறைவு செய்தான். சந்திரசேகர சரணம் சந்திரசேகர சரணம் ஜகத்குரு சந்திரசேகர சரணம் காலடி முதலாக காஞ்சி வரையினும் சந்திர சரணம் காலடி முதலாக காஞ்சி வரையினும் சந்திரசேகர சரணம்
அவன் குரல் கேட்டதில்லை. விழுப்புரத்தில் அவன் அவதரித்தான் இறைவனை பார்த்ததில்லை. அவன் குரல் கேட்டதில்லை விழுப்புரத்தில் அவன் அவதரித்தான். சுவாமிநாத ஸ்வரூபத்தில் எங்களை ரட்சித்த சுவாமிநாத ஸ்வரூபத்தில் எங்களை ரட்சித்த காமகோடி ரூபனே சங்கரனே சந்திரசேகர சரணம். சுவாமிநாத ஸ்வரூபத்தில் எங்களை ரட்சித்த காமகோடி ரூபனே சங்கரனே சந்திரசேகர சரணம். தேவி மதியின் மடி உன்னுலகம், தேவி மதியின் மடி உன்னுலகம், உன் விழியின் ஒளி பெற்று விதி விலகும். தேவி மதியின் மடி உன்னுலகம், உன் விழியின் ஒளி பெற்று விதி விலகும். வேத சாஸ்திரத்தை பிறப்பினில் பெற்றாய் பின் தெய்வத்தின் குரலாக நீ மொழிந்தாய். வேத சாஸ்திரத்தை பிறப்பினில் பெற்றாய் பின் தெய்வத்தின் குரலாக நீ மொழிந்தாய். காஞ்சி காமாட்சி ஆ
மனம் நிறைந்து, உயிர் நிறைந்து, இசை நிறைந்து, எங்கும் நிறைந்திருக்கும் நம்முடைய மகாபிரேவா காஞ்சி காமாட்சியினுடைய அருளால் நம்ம எல்லாரோட சௌக்கியமும் நல்லபடி இருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, இந்த அற்புதமான விஜய கணபதி ஆலயத்துக்காக அடியேன் வில்லு செய்யல மட்டும்தான் இந்த ஒரு பாக்கியம் உண்டு, அதை பாடி அடியேன் அப்படியே நிறைவு செய்கிறேன். அதாவது விட்டு போக மனசில்லை, ஆனால் நிறைய விஷயத்தை விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு பொருளை விட்டுட்டு போனால் தானே எடுக்கிறதுக்கு திரும்பி வரலாம், திரும்பி கூப்பிடலாம் இல்லையா. அதனால் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ணா என்ன சொன்னாலும் செய்வாருங்க, அப்படி ஒரு நல்ல பிள்ளைங்க. அவர் நிஜமா சொல்கிறேன், பேசுனா பேசிக்கிட்டே இருப்பார், அவ்வளோ ஒரு குணம். அவரோட குணம் வந்து அவருடைய கடையில் இருக்க இனிப்பு மாதிரியே இருக்கும், அவ்வளோ ஒரு அன்பு. அதனால் நாமெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். அதே மாதிரி உள்ளகிரம் கோவில் நிர்வாகத்திற்காக அடியன் எழுதிய பாடலோடு அப்படியே வாழையவே செல்கிறேன். அந்த பாடலை பாடு. உள்ளகரம் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம் அல்லஹல ஆசி தரும் கணபதி, உள்ளகரம் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம் அல்லஹல ஆசி தரும் கணபதி. கிழக்க நோக்கி இருந்தவராம், பல்லவி ரெண்டு பேர் சேர்வோம், கிழக்க நோக்கி இருந்தவராம் பெரியவாளின் ஆசிப்படி தெற்கு நோக்கி பிரதிஷ்டை சிறப்பு ஆனது. வில்லிசையால் சொற்புகழும் பெரிய வாளை கண்டது. உள்ளகரம் ஸ்ரீ கணபதி ஆலயம் அல்லஹல ஆசி தரும் கணபதி, உள்ளகரம் ஸ்ரீ கணபதி ஆலயம் அல்லஹல ஆசி தரும் கணபதி. வெளிநாடு செல்பவரே, வெளியே போகணும்னா உள்ள வந்துடுங்க. வெளிநாடு செல்பவரே உள்ளகரம் வந்திடுங்க, விசா பிரச்சனை தீர்த்து வைக்கும் நாயகர், அதனால் விசா கணபதி என்றும் சொல்லுவார். உள்ளகரம் கணபதி ஆலயம் தரும் கணபதி. 43 வருடங்களாய் விநாயகர் சதுர்த்தி விழா 13 சிறப்பு ஹோமம் நடத்துவார், கார்த்திகை தீபத்தன்று அகல் விளக்கு ஏற்றுவார். உள்ளகரம் ஸ்ரீவிஜய கணபதி ஆலயம் அழகி தரும் கணபதி. தை பூச வழிபாடு அகவல் பாராயணம் வள்ளலவர் வள்ளலார் அவதார தினம் கொண்டாட்டம், காரணம் வெள்ளை உள்ள பக்தர்கள் மனம். கணபதி ஆலயம் அழகி தரும் கணபதி. அப்புறம் உனக்கு முக்கியமான விஷயம், திருமணம் ஆகின்ற புதுமண மக்களே நீங்க தேன் நிலவுக்கு முன் வந்து யாகமே, சிறப்பாய் தேனான கணபதிக்கு ஹோமமே. உள்ளகரம் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம் அழகி தரும் கணபதி. அரச மரத்தில் இருக்கும் அழகான நாகமது அடிக்கடி காட்சி தந்து அருளுது, காரணம் அரச மர விநாயகர் சிறப்பது. உள்ளகரம் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம் அழகி தரும் கணபதி. இத்தனைக்கும் நம்மளை சிறப்பா சேர்த்து வச்சது யாரு, நன்றி மறந்துட கூடாதுல்ல. எங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா, ஸ்ரீனிவாஸ், பூர்ணிமா, ஸ்ரீதர் ஹரி, அத்தனை பேருக்கும் இதய நன்றி சொல்கிறேன். உள்ளகரத்தில் உள்ளோர் அனைவருக்கும் நன்றியே. உள்ளகரம் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம் அழகி தரும் கணபதி. எத்தனை நேரம் பாடினாலும் எழுந்திருக்க மாட்டார் உள்ளகரும், இருந்தாலும் பசிக்காதாய் உங்களுக்கு தெரியும், இதயத்தோடு தாய்மையோடு முடிக்கிறேன். உள்ளகரம் ஸ்ரீவிஜய கணபதி ஆலயம் அழகி தரும் கணபதி. உள்ளகரம் ஸ்ரீவிஜய கணபதி ஆலயம் அழகி தரும் கணபதி.
ஆதி தரும் கணபதி. வாடியவே பல்லாண்டு காலம் வந்தவர் வராதவரும் வாழியவே, வந்தவர் வராதவரும் வாழியவே. மகா பெரியவா அருணாலே எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஒளி ஒளி அமைப்பாளர் வாழியவே, நம்ம ஒளி ஒளி அமைப்பாளர் வாழியவே. பக்தர்கள் எல்லோரும் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த கோவிலின் நிர்வாகிகள் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. விசா பெற்று வெளிநாடு சென்றோரை எல்லாரும் மறந்திடாது, இங்கு வந்த கணபதி கும்பிட்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அன்பான குழந்தைகள் வாழியவே, அன்பான குழந்தைகள் வாழியவே. நல்லோர் விருது பெற்ற பாகவதரும் மகன் அம்மாவு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. வீடியோ எடுத்தவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, என்றென்றும் பல்லாண்டு வாழியவே. நம்ம உள்ளகர கோவில் நிர்வாகிகள் பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அடுத்தது எப்போ நாங்க வருவோம் என்றங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லா தெரியும் பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு வாழியவே. விசா பெற்று வெளிநாடு சென்றிடுவோம் நாம பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, என்றென்றும் பல்லாண்டு வாழியவே. தெலுங்கு தபேலா பல்லாண்டு பல்லாண்டு பிரதீப் அண்ணா வாழியவே, அண்ணா வாழியவே. எல்லோரும் பல்லாண்டு வாழியவே, எல்லோரும் பல்லாண்டு வாழியவே. இதுவரை வந்திடாத மழையானது இனிமேல் வந்து வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்க அப்பா அம்மா வாழியவே, என்றும் பல்லாண்டு வாழியவே. என்னுடைய பாதி அதுதான் நீதி, நானும் பாதி டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஸ்ரீஜி கலைமகன் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. உங்கள் அன்பு மகளாம் நானும் பல்லாண்டு வாழியவே, என்றென்றும் பல்லாண்டு வாழியவே. பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதா, வாழிய 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 வாழியவே. தத்தும் தத்தும் தகுதி மீதாயிருந்தோம், தகுதி மீதாயிருந்தோம். தத்தும் தத்தும் தகுதி மீதாயிருந்தோம், தகுதி மீதாயிருந்தோம். தாங்க தாங்க தக்க தாங்க தாங்க தக்க தகுதி மீதாயிருந்தோம், தகுதி மீதாயிருந்தோம். தாங்க 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 தத்தும் தாங்க 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 தத்தும் தாங்க 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 தத்தும். ஓம் ஜெய் ஜெயசங்கர். நன்றி உரை திரு வேணுகோபால் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் நமஸ்காரம், குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த கோவிலிலே விஜயகணபதி கோவிலில் எத்தனையோ கச்சேரிகள் பஜனைகள் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். அந்த இதில் இன்று வந்து வில்லு செயல் மகா பெரிய வில்லு செயல் முதல் முதலாக மகா பெரியருடைய சரித்திரத்தை கேட்க ஒரு பாக்கியம் இன்று நம்ம அனைவருக்கும் கிடைத்துள்ளதினால் மிகையாகாது. இந்த வில்லுப்பாட்டு என்பது கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை வரைக்கும் உண்டு. இதை வந்து அடிக்கடி அங்கெல்லாம் வந்து இந்த வில்லுப்பாட்டு கேட்கலாம். ஆனால் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் அங்கே கேட்க முடியும். ஆனால் இன்று இந்த ஜனரஞ்சகமான ஒரு மகாபெரியவர் நிகழ்ச்சியை அருமையாக செய்து காமிச்சார்கள். அதாவது மகாபெரியவரை பற்றி நிறைய நம்ம வந்து புஸ்தகங்களை படிக்கிறோம், டிவியில் பார்க்குறோம். இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வில்லுப்பாட்டின் மூலமாக முதல் முதலில் கேட்கும் ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்துள்ளது, மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அடுத்தபடியாக அவ அப்பா சுப்பு ஆறுமுகம் வந்து ஒரு வில் கலைஞர் மட்டும்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவர் எவ்வளோ பெரிய கம்போசர் என்பதை அவர் பாடல்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. பாடல்கள் என்று சொல்லும் பொழுது மகாபெரியருக்கு தாலாட்டு பாடிய ஜெகதோ தாரணா பாடியது எம்எஸ் அம்மாவை நினைவுபடுத்தியது. போ சம்போ மகாராஜாவுடன் சந்தானத்தை நினைவுபடுத்தியது.
ஏன் பள்ளி கொண்டீரையா இந்த நாராயணன் பாட்டை சிவபெருமான் பாடு பெயரில் பாடியது என் சி வசந்தகோகுலத்தை நினைவுபடுத்தியது. இப்படி ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இந்த பெயர் என்ன கலைமான் மிக அற்புதமாக பாடினார். அருமையான குரல் வளம். அவர் அவருக்கு மேல் மோதும் இந்த விஜய் கணவி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு, அதாவது சுப்பு ஆறுமுகம் அவர்கள் அவர் ஓ சரி அவர் திருவையாறுல வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், தியாக பிரம்மம் மேடையில் சங்கீத மழை பொழியும் இடத்திலே இந்த வில்லு பாட்டை பாடி பெரும் ஒரு பெயரை பெற்றார் என்றாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாரம்பரியத்தை சேர்ந்த நமது பாரதி திருமகன் அவர்கள் இன்று நமக்கு வில்லிசை விருந்து வழங்கி நம்மளை அனைவரையும் சந்தோஷ கடலில் மூழ்கடித்தார் என்று கூறி அவர்கள் மென்மேலும் மலர வேண்டும். அதோடு மட்டுமில்லை, விஜய கணபதியை பற்றி ஒரு சில நிமிடங்களிலே அவ்வளவு இங்கு நடக்கும் விசேஷங்கள், விஜய கணபதி அருமை பெருமைகள் அவற்றையும் பாடல் மூலமாக மிக அற்புதமாக பாடினார். அவர் தொண்டு நீடூடி வாழ வேண்டும் என்று விரும்பி விரும்புகிறேன். நன்றி. அதோடு இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்திற்கு நமது விஜய கணபதி கோயிலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.